அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமியுடைய 100வது ஜோதிட சிறப்புரை கூட்டம். இறைவனுடைய அளவற்ற பேரருளாலும் ஜோதிட அன்பர்களுடைய தீராத ஜோதிட தாகத்தினாலும் ஒரு கூட்டமும் தடையில்லாமல் இதுவரை தொடர்ந்து 100 கூட்டங்கள் பயணித்திருக்கிறோம். அந்த இறைவனுக்கு நன்றி. பங்கேற்ற ஜோதிட அன்பர்களுக்கு, வழிகாட்டிய அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஜோதிட குருநாதர் லயன் பார்த்தசாரதி அவர்களுக்கும், என்னுடைய ஆன்மீக குருநாதர் பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய பாதங்களில் கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து, இந்த ஸ்டார் அகாடமியுடைய ஆஸ்தான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஜோதிட வாசஸ்பதி ஐயா ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஐயம்பாளையம் அருள்வேல் ஐயா, நம்ம ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்க ஆசிரியர் எம்வி நரநாராயண் ஐயா, சபரி பஞ்சாங்க ஆசிரியர் சதாசிவம் ஐயா, அதே மாதிரி எண்ணற்ற அன்பர்கள் இந்த ஸ்டார் அகாடமி, இது ஏதோ எல்ஆர் ஸ்ரீனிவாசன் அல்லது ஒரு தனிநபர் நடத்தக்கூடிய விஷயம் இல்லை. இதற்கு பின்னால் பல இயக்கங்கள், பல அன்பர்கள் வழிகாட்டுதலின் பேரில் ஒரு சின்ன துரும்பாக இருந்து கொண்டு இந்த விஷயத்தை நடத்துகிறேன். இதையெல்லாம் மீறி நிச்சயமாக இந்த ஸ்டார் அகாடமியுடைய இந்த விஷயத்திற்கு இறைவனுடைய பூரணமான அனுக்கிரகம் இருக்கிறது என்பதே இந்த இடைவிடாத 100 நிகழ்ச்சிகள் நடந்ததற்கான சாட்சியங்கள். ஸோ அந்த இறைவனுக்கும் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை அறிமுகப்படுத்துறது என்பது என்ன, சும்மா சம்பிரதாயமாக தான் இருக்குமே தவிர, தமிழ்நாட்டில் ஜோதிடம், இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுமைக்கும் உலகத்தில் பல நாடுகளில் அவர்களுடைய மாணவர்கள், அவரிடம் பலன் கேட்கிறவர்கள், இப்படி ஏராளமான பேர் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சபையனுடைய அவசியம் கிடையாது. இது ஒரு பாதுகாக்கப்படுகின்ற பொக்கிஷமாக நாளைய தலைமுறை இந்த விஷயங்களை பார்க்கும்போது அந்த சம்பிரதாயபூர்வமான சில விஷயங்கள் தேவைப்படுகிறது என்பதனால் ஐயாவை பற்றி ஒரு அறிமுகம், சிறு அறிமுகம். ஐயா ஆதித்ய குருஜி ஐயா 25/3/1965 மதுரையில் பிறந்தவங்க. பகல் 11:55 மணிக்கு பிறந்திருக்காங்க. அவருடைய பெற்றோர் பெயர் தகப்பனார் தர்மராஜ் ஐயா, தாயார் ஜெயலட்சுமி அம்மாள். இது பிறந்ததுலேருந்தே இது எப்போ ஜோதிடரா நீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். வழக்கமாக எல்லார்ட்டையும் கேட்கறது இது அவங்க அப்பா ஜோதிடர், இது மரபு வழியாக பிறந்ததுலேருந்தே அவங்க ஜோதிடர். 10வது வகுப்பு படிக்கும்போது இந்த ஜோதிடத்தில் ஈடுபாடு, 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்தாலும் கூட ஜோதிடத்தின் மீது இருந்த ஈடுபாடு அவங்க தகப்பனார் சொல்லிட்டாங்க, புள்ள உலக புகழ்பெற்ற ஒரு ஜோதிடராக வருவார், அதனால் அவருக்கு இந்த புத்தக கல்வி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு தாயார்கிட்ட சொல்லி, ஜோதிடத்தையும் அவருடைய பாசத்தோடும் அன்போடும் ஜோதிடத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க. அன்றைக்கு அவங்களுக்கு தெரிந்த புத்தகம்னா ஜாதக அலங்காரம். ஸோ 12-13 வயதில் ஜோதிடத்தில் மிக தீவிரமான ஈடுபாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுவரைக்கும் ஜோதிடத்துறைக்குன்னு 10 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஜோதிடம் என்னும் தேவரகசியம் பாகம் 1-2, ஜோதிடம் என்னும் மகா அற்புதம் பாகம் 1, உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா புத்தகம், பாவகிரகங்களின் சூட்சும வலு, ஜகத்தை வென்ற மகத்தின் ராணி, குருஜியோட கேள்வி பதில்கள் 4 பார்ட், இப்படி மொத்தம் 10 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நம்முடைய ஸ்டார் அகாடமியுடைய ஆஸ்தான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆத்தூர்மு மாதேஸ்வரன் ஐயா தான் நம்ம ஆதித்ய குருஜியோட
குருநாதர் அதில் எங்களுக்கும் அவருக்கு குருஜி ஐயாவுக்கு எப்படி இது பெருமையும் மகிழ்ச்சியுமோ அதே மாதிரி நாங்களும் இதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறோம். ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயா, அமரர் பாலஜோதிடம் அதிர்ஷ்டம் ஆசிய ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா இவங்க தான். மாதேஸ்வரன் ஐயாவை பற்றி குறிப்பிடும்போது என்னுடைய பெற்றோரை விட தாயாரையும் தகப்பனாரையும் விட அவரை நான் ஒரு மேலான ஸ்தானத்தில் பார்க்கிறேன். பொதுவாக எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, இங்கே எனக்கு குரு மாதா பிதா தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி உள்ளபடியே ஒரு மனசெல்லாம் ஒரு சிலிர்ப்பு. ஏன்னா இந்த துறை இது வந்து ஒரு சாதாரண துறை அல்ல. குரு பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் எல்லோருமே எப்படி குருவை முன்னிறுத்தி போட்டுக்கிறாங்களோ அப்படி ஒரு குரு இந்த துறைக்கு எவ்வளவு அதி அவசியம் அப்படிங்கிறத இந்த துறையில் இருக்கக்கூடிய நம்ம ஜோதிடர்கள் எல்லாரும் உணர்ந்திருப்போம். ஸோ இதனுடைய மகத்துவத்தை ஐயாவும் சொல்றதுலேருந்து இன்னும் உணர முடியுது. ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயாவை அவர்கள் குருவாக பெற்றிருக்கிறது. மாதேஸ்வரன் ஐயாவுக்கும் கிடைத்த பேரு, ஆதித்ய குருஜிக்கும் கிடைத்த பேரு. ஸோ இறைவன் கொடுத்த சாமி அப்படிங்கிறாங்க நம்ம குருநாதரை. ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயாவை இறைவன் கொடுத்த சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் இது வரத்தான் செய்யும். அதாவது முரண்பட்ட கருத்துக்கள் வரும்பொழுது கூட ஐயாவுடைய மாதேஸ்வரன் ஐயாவோட பேசும்போது குருவை சில நேரங்களில் சிஷியன் மிஞ்சிறான்னு சொல்லி கூட ஐயா பேசியிருக்காங்க. ஐயாவும் அதை நகைப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு குரு சரணாகதி, குரு விசுவாசம், எது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவோடு சிந்தித்தல் தானே அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்போ குரு எத்தனை அதி அவசியம், எல்லாருக்கும் அவசியம். குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னு ஒரு பாரம்பரியமான பழமொழி இருக்கு. ஒரு சாதாரண மண் சட்டி செய்கிறவன் செய்யக்கூடியவர் மன்னிக்கணும் செய்யக்கூடியவர் தச்சர், இப்படி பல வேலைகளுக்கே குருநாதர் இருக்கும்போது இது ஒரு தெய்வீக கலை. இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு குரு எத்தனை அவசியம் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் உணர்ந்திருப்போம். அந்த வகையில் நம்ம ஆதித்ய குருஜி ஐயாவும் குருஜி குருநாதருடைய பெருமைகளையும் மதிப்பையும் என்னோட நினைவு கூர்ந்தது. எனக்கும் அது பல விஷயங்களை உணர்த்திச்சு, மட்டில்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி செவ்வாய் சனி பற்றி இன்றைக்கு ஐயாவுடைய பல உரைகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு பாலஜோதிடம் ஆசிரியர் சி சுப்பிரமணியம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் குருவாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்படி குருநாதர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயாவும் நம்முடைய பாலஜோதிடம் ஆசிரியர் சி சுப்பிரமணியம் ஐயாவும் அவங்களுக்கு வாழ்க்கையில் பல அனுபவங்கள் பலர் இருந்து பெற்றிருந்தாலும் இவர்களை பிரதானமாக வைத்து ஐயா இன்றைக்கு இந்த தமிழகத்தில் அகில இந்தியாவிலும் உலகத்திலும் ஒரு முன்னணி ஜோதிடராக இருப்பதற்கு இந்த குருநாதருடைய பூரணமான அனுகிரகமும் ஆசீர்வாதமும் முக்கியம். ஜோதிட வகுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆன்லைனில் மட்டும் 20,000 பேர் படிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது! அதாவது ஜோதிடத்தை பாமர மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஸ்டார் அகாடமியோட நோக்கம் இது. இதுவும் ஒரு விதத்தில் பூர்த்தி ஆகிறதா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்கு. கிட்டத்தட்ட ஆன்லைனில் 20,000 பேர் படிக்கிறாங்க. 50 நேரடி வகுப்புகள் நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3-5 பிற்பகல் அவங்க வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2,500 ஜோதிடம் சம்பந்தமான வீடியோ கண்டென்ட்டுகள் குருஜி டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வராத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோ பத்திரிகைகளோ இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஜோதிட விஷயங்களில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் சொல்லப்போனால் பாவக்கிரகங்களின் சூட்சும வலு சுபத்துவ வலு. ஸோ இது சம்பந்தமாக ஐயா வந்து சமீபத்தில் நேற்றைக்கு நினைக்கிறேன் குமுதத்தில் பேட்டி கொடுக்கும்பொழுது இந்த சூட்சும வலு சுபத்துவ வலு அப்படிங்கிற என்னுடைய கண்டுபிடிப்பு பாரம்பரியத்தில் ரிஷிகளும் மகான்களும் சொல்லிய பல விஷயங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்த அந்த முத்துக்களை தொகுத்து மாலையாக கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்படி பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவ வலு சூட்சும வலு அப்படிங்கிறது, அதில் அந்த சூட்சும வலு சுபத்துவ வலுங்கிறது அது ஐயா அவனுடைய அவருடைய அது ஒரு லெஜண்ட் ட்ரேட்மார்க். ஸோ இந்த பேரை சொன்னால் ஐயா நினைவுக்கு வந்துடும், ஐயா நினைவு வந்தாலே இந்த பெயரும் நினைவுக்கு வந்துடும். ஸோ அப்படி இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஐயாவுடைய ஒரு மிகச்சிறந்த முன்னெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கண்டுபிடிப்பான ஒரு விஷயங்கள். இந்த விஷயம் ஐயாவோட பேசும்போது இந்த பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த விஷயம் நீடித்து நிலைத்து இருக்கும் அப்படி ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இது. எனக்கு இறை இயற்கை கொடை ரிஷிகள் மகான்கள் எனக்கு அருளிய விஷயமாக ஐயா அதை சுட்டி காட்டுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஜோதிட விஷயம் ஜோதிட ஞானமும் வேணும். ஐயாவுடைய ஃபாலோயர்ஸ் நிறையா இருக்காங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில். மாணவர்களாக ஆதித்ய குருஜி ஐயாவை பின்பற்றுபவர்கள்னு ஒரு குரூப் இருக்குது. இப்படி பல விஷயங்கள், ஏன் சனி பாவரானார், ஏன் குரு பாவரானார் அப்படிங்கிற சம்மந்தமான அவங்களுடைய அந்த ஆய்வுகள் அனாலிசிஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த விஷயம். பல பிஹெச்டி முடித்த மாணவர்கள் ஐயாயிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பலர் அவருக்கு பிஹெச்டி பட்டம் கொடுக்க முன் வந்த போதும் பராசரருக்கு யார் பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்து இன்றைக்கு வரைக்கும் ஐயா பிஹெச்டி அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்துக்குள்ள படித்தால்தான் இந்த ஜோதிடமில்ல இது அறிவு சார்ந்த விஷயம் மட்டுமே இல்லை இது ஞானம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிற அந்த கருத்தோட இன்றைக்கு ஜோதிடத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஏராளமான கட்டுரைகள் எல்லா பத்திரிகைகளும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அவருடைய பேட்டிகளும் விஷயங்களும் வராத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு மிகப்பெரும் ஜோதிட லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் இன்றைக்கு ஸ்டார் அகாடமியுடைய இந்த 100வது சிறப்புரையில் நமக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறது. நமக்கு கிடைத்த பேரு பாக்கியம், நாம் அனைவரும் ஏதேனும் ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்றைய 100வது நிகழ்ச்சியில் இந்த 100வது நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய ஐயா ஆதித்ய குருஜி அவர்களும் இன்றைக்கு பங்கேற்றிருப்பது இது ஒரு நல்ல சான்று. இடையில் யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, ஹேண்ட் ரைஸும் இப்போ பண்ணக்கூடாது. ஐயாவுடைய சிறப்புரை 1.5 மணி நேரம் இருக்கும். 1.5 மணி நேரம் முடிந்த பிறகு இந்த சிறப்புரையின் மீதான சந்தேகங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம். தனிநபர் ஜாதகங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் ஜாதகத்தை உங்கள் பிறந்த தேதி சொல்லி கல்யாணம் விஷயமோ இதெல்லாம் இல்லை, எல்லாருமே ஜோதிடர்கள். ஸோ நாம் வந்து அதாவது புயல் அடிக்கிற இடத்துல போய் விசிறியை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிக சிறப்பான முறையில் மிக அருமையான முறையில் நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் ஸ்டார் அகாடமியுடைய ஆசை என்று உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து மிக்க மகிழ்ச்சியோடு ஐயா அவர்களிடம் மேடையை ஒப்புவிக்கிறேன். ஐயா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாங்க. ஐயா கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். எல்லா சீனிவாசன் வழக்கம் போல வந்து ஒரு மிகைப்படுத்தி புகழ்றாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நானும் அந்த மாதிரி நேரத்துக்குள்ள வீணாக்க விரும்பல. முதல்ல என்னுடைய குருநாதர்களுடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறேன். உண்மையை சொல்லப்போனா இவ்வளவு உயரத்திற்கு என்னுடைய மிகப்பெரிய இந்த நூற்றாண்டில் தமிழ் ஜோதிட உலகிற்கு கிடைத்த பொக்கிஷம்னு ஒரு தடவை எழுதுனேன். எங்க ஐயா ஆத்துர்ம மாதேஸ்வரன் ஐயா, இத்தனை ஞானமும் அவரிடமிருந்து திருடப்பட்டது, அவரிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, அதான் உண்மை. ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் ஜோதிடத்திற்கு பாரம்பரிய ஜோதிடத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் தேடி 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 ஒரு தகப்பன் மகனுக்கு கொடுப்பதை போல அந்த ஜோதிட தகப்பன் நம்ம எல்லாருக்கும் தேடி 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 அந்த காலத்துல தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர்னு சொல்லுவாங்க. அவர் இருந்ததின் காரணமாக பழம்பெரும் ஐம்பெரும் காப்பியங்கள் காப்பாற்றி கொடுக்கப்பட்டதை போல நம்ம எல்லாருக்கும் பொதுவான இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய குருநாதர் ஐயா ஜோதிஷ் வாசஸ்பதினோ ஐயா அவங்க, ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவங்க எல்லா பழைய சூட்சும நூல்களை தேடி தேடி தொகுத்து அவங்களுடைய அந்த ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு கிட்டத்தட்ட 40க்கு மேல நூல்களை அவங்க எழுதுனதுனாலதான் அங்கங்கே ஒளிஞ்சு கிடந்த அத்தனை விஷயங்களையும் நம்மள மாதிரி இளையவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னே சொல்லிடுவேன். அவங்கள காப்பி அடிச்சுதான் அவங்களுடைய நடை
அவங்களுடைய கருத்து அவங்களுடைய இதை காப்பி அடிக்காம மேற்கோள் காட்டாம அவங்களுடைய பாதிப்பு இல்லாம இனி வருங்காலத்துல வரக்கூடிய எந்த தமிழ் ஜோதிடரும் வர முடியாது. அதுல நானும் ஒருத்தன். அப்ப அவங்க எல்லாம் சுலபமா ஒரு ரோடு போட வச்சுட்டாங்க. அந்த ரோட்ல இன்னைக்கு குருஜின்ற பேரோட கார் ஓட்டின்னு போறோம். அவ்வளவுதான், பெருமைகள் அத்தனையும் குருமார்களுக்கு சேரும் அப்படிங்கறதான் உண்மை. அதை ஏற்கனவே எல்லா ரசம் கொஞ்சம் நிறையவே சொல்லிட்டாங்க. சரி, நிஜமான உரைக்கு வந்து விடுவோம். பாரம்பரிய ஜோதிடம் கடந்த காலங்கள்ல தவறான பாதைகள்ல பலன் கணிக்கின்ற முறைகள்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற இந்த உரையும் சமீப காலங்கள்ல விமர்சனம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலதான் விமர்சிக்கப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. பாரம்பரிய ஜோதிடம் இப்போதுதான் ஒரு சவல பிள்ளைன்னு சொல்லுவேன். முதல்ல ஜோதிடம் என்பது என்ன, முதல்ல இந்த ஜோசியம் எப்படி, ஒரு 2 நிமிஷம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிடுறேன். இந்த ஜோதிடம் எதற்காக உருவாக்கப்பட்டது? வேதத்தில் ஜோதிடம் இருக்கிறதா? இல்லை, வேதத்தில் ஜோதிடம் பற்றிய வானியல் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. வேதத்துல தனி மனித ஜோதிடம் இருக்கிறதா? நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இல்லை. தனி மனித ஜோதிடம் என்பது லக்னம் என்பது வந்துவிட்டதற்கு பிறகு. வேதத்தில் ஜோதிட வானவியல் குறிப்புகள் இருக்கின்றன, நட்சத்திரங்களை பற்றி இருக்கின்றன, வானவியல் பற்றிய அத்தனை அமைப்புகளும் இருக்கின்றன. முதல்ல ஜோசியம் எதுக்காக வந்தது? உங்களையும் எங்களையும் உங்களையும் என்னையும் ஜாதகம் பார்க்கறதுக்காக இந்த ஜோதிடம் வரல. இந்த ஜோதிடம் மனித சமூகத்தின் மீது இருந்த பொதுவான தாக்குதல்கள், பேரழிவுகள், இயற்கை சீரழிவுகள், விவசாயம் எப்ப பார்க்கலாம், எப்ப இப்படி இப்படி பார்க்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாம் கணித்து கொண்டிருக்கிறோமே, முகூர்த்தம், பொதுவான முகூர்த்தம், பஞ்சாங்கம் எனப்படுவது எதை சொல்லுகிறது? பொதுவான விஷயங்களை சொல்லுகிறது. இந்த பஞ்சாங்கத்தின் பிடியிலிருந்து மெதுமெதுவாக அகன்று இப்பொழுதுதான் தனி மனித ஜாதகம் கணிக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்திருக்கிறோம். அன்பு மாணவர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, தொழில்முறை ஜோதிடர்களே, இந்த நிலையிலிருந்து என்றைக்கு விலகி வருகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வருகிறீர்களோ, அப்போதுதான் உங்களுடைய பலம் கணிக்கும் திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். பஞ்சாங்கம் இல்லைனா ஜோசியம் இல்லை, பஞ்சாங்கம் இல்லைனா ஜாதகம் கணிக்க முடியாது. ஆனால் ஜாதகம் கணிக்கும் பலனுக்கு பஞ்சாங்கம் உதவாது. கொஞ்சம் ஆழமாகவே இன்றைக்கு பேச போகிறேன். ஏன்னா ஸ்டார் அகாடமியோட ஒரு ஒரு இந்த எனக்கு கிடைச்சிருக்கிற 1 மணி நேரம் தான் பேசுவேன். அதுக்கு மேல வந்து ஏன்னா என்கிட்ட நிறைய விளக்கம் கேட்கறதுக்கு தான் எல்லாரும் இருப்பீங்கன்னு தெரியும். உங்களை ஏமாற்ற விரும்புறது இல்ல. நிறுவனர் ஸ்ரீனிவாசனையா அவர்கள் ஒத்துழைத்தால் இது 1 மணிக்கு பிறகு கூட பார்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. சரி, ஏன்னா இந்த இன்றைக்கு பகல் நேரத்தை நான் ஸ்டார் அகாடமி ஸ்ரீனிவாசனுக்காக ஒதுக்கியாச்சு. சரி, ஆக இந்த அமைப்புல முதலில் ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பது பஞ்சாங்கத்திற்குள் இல்லை. இந்த பஞ்சாங்கத்திற்குள் இருக்கின்ற பொதுவான விஷயங்களை தாண்டி இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். எப்படி வளர்ந்திருக்கிறோம்னா தனி மனித ஜாதக அமைப்புகளை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் போன்ற அனைத்தும் நமக்கு அவசியமே. ஆனால் இவைகள் மட்டும் அவசியம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில தான் இங்கே பலன் சொல்றதுக்கு எல்லாரும் தடுமாறுறீங்க. உதாரணமாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முகூர்த்தம் என்பது திருமணம் செய்வதற்கு மனித சமூகத்திற்கு பொருத்தமான ஒரு பொதுவான ஒன்றுதானே தவிர, திருமணம் செய்து கொள்ள போகின்ற அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமானதா என்றால் இல்லை. இந்த கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள், இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் ஆரம்பித்த காலத்தில் இது பொதுவான ஒன்றாக ஆரம்பித்து இன்றைக்கு 50 ஆண்டுகளாக, அதிலும் துல்லியமாக 20-30 ஆண்டுகளாக துல்லியமான தனி மனிதனுடைய அமைப்பை எப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் இப்போது மெதுமெதுவாக அப்டேட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயினும் பழமைவாதிகள் ஒரு கருத்திலிருந்து மாறாமல் அதையே பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் பலம் என்பது இந்த குறிப்பிட்ட வலயத்திற்குள் தான் இருக்கிறது என்பதை தன்னை அறியாமல் தன்னுடைய அமைப்பை விட்டு முன்னேறி வர முடியாமல் தவித்து கொண்டு ஜோதிடத்தை திசை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்கிடமான கருத்தை நான் சொல்றேன். ஜோதிடத்திற்கு எல்லாம் தேவை, நாள் தேவை, கிழமை, அதான் அந்த கிழமையும் நாளும் ஒண்ணுதான். அதே நேரத்தில் திங்கட்கிழமை பிறந்தவன் இப்படி இருப்பான் என்று சொல்வது பொதுவானது. அதைவிட நுணுக்கமாக மேஷ லக்னத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான்
என்பது அதைவிட ஒரு துல்லியமானது. ஆனால் இன்றைக்கு பலர், 70% மேற்பட்ட ஜோதிட ஆர்வலர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் இன்னும் திங்கட்கிழமையில் பிறந்தால் இவன் இப்படித்தான் இருப்பான் என்கின்ற நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். எப்படி வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் ஆகாது அப்படின்ற அமைப்புகளை இன்னும் இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்கிறது. இதை போலவேதான், அதாவது மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்வதை போல, ஒரு நிலையில் அத்தனை விதமான பொதுவான அம்சங்களையும் கணித்து கொண்டு அதற்கு பிறகு உயர்நிலை அடுக்குகளாக நான் சொல்லக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும வலு என்கின்ற ஆதிபத்திய காரக கிரக செயற்கை கிரக பார்வை அனைத்தையும் ஒரு நிலையில் அனுபவத்தின் அடிப்படையில் ஞானத்தின் அடிப்படையில் கணிக்கும் போது மட்டுமே உங்களுக்கு இங்கே துல்லியமான பலன்களை நீங்கள் அறிய முடியுமே தவிர, ஒருவன் அஷ்டமி திதியில் பிறந்திருந்தாலோ, பாவக கரணத்தில் பிறந்திருந்தாலோ, ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, இது போன்ற ஒரு பொதுவான நிலையில் பிறந்திருந்தாலோ இப்படி இருப்பான் என்கின்ற பழக்கத்தை வழக்கத்தை புரிதலை என்றைக்கு கைவிடுகிறீர்களோ அன்றைக்குத்தான் உண்மையில் அவருடைய சொந்த ஜாதக பலனை நீங்கள் அறிய முடியும். இவைகள் அனைத்திலுமே பொதுவான பலன்கள் மட்டுமே இருக்கின்றன. இன்றைக்கு ஜோதிட சாஸ்திரம் அப்டேட் செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஒரு பலன் கூறுவதில், பொதுவெளியில் பலன் கூறுவதில் ஒரு விதமான வெற்றிகரமான ஜோதிடனாக நான் இருக்கிறேன் என்பதை என்னுடைய மாணவர்களும், ஏன்னா அறைக்குள்ளிருந்து நாம என்ன செய்துகிட்டு இருக்கிறோம், எப்படி பலன் சொல்லுகிறோம் அப்படிங்கறத இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தயவுல வெளியில கொண்டு வந்துட்டோம். நீங்க பலன் சொல்றதுக்கு வெளியில வந்தே ஆகணும். ஒரு லைவ்ல ஒரு நிலையில சில பேர் கூட சொல்றாங்க, எப்படி இவர் 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, ஒரு 20 செகண்ட்ல எப்படி பலனை கடிக்கிறாரு. எல்லாருமே அதை சொல்றீங்களே தவிர, நான் சொல்லிய பலன் தவறு என்று யாருமே சொல்லவில்லையே அப்படிங்கறத நீங்க அங்க கவனிக்கணும். ஆயினும் நான் கடவுள் அல்ல. வெற்றிகரமான ஜோதிடர் என்பவர் கிட்டத்தட்ட அருள்வலையா அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க, 65% அல்லது 70 ஐயாவுடைய கிரக ராஜ ஜோதிடம் அல்லது கிரகதத்துவ நூல்தான் இதை எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 300 எழுதியிருப்பாங்க. ஐயம்பாளைய அருள்வலையாவுடைய 2 புத்தகத்துல ஏதோ ஒரு புத்தகத்துல இந்த வரி இருக்கு. ஒரு ஜோதிடர் 65% அல்லது 75% பலன் சொன்னாலே அவர் வெற்றிகரமான ஜோதிடர். பரம்பொருளை தவிர வேற யாராலும் துல்லியமான பலனை சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஜாதகருக்கு நீங்கள் துல்லியமான பலனை சொல்ல முடியும். 10 இல் 8 பேர் அல்லது 10 இல் 7 பேருக்கு நீங்கள் துல்லியமான பலன்களை சொல்லலாம். மற்ற ஒரு 3 அமைப்புகள் மற்ற 3 ஜாதகங்கள் உங்களுக்கு பலன் தவறி போகலாம், தள்ளி போகலாம். ஆனாலும் நீங்க ஒரு வெற்றிகரமான ஜோதிடர். சரி, அப்ப இந்த பலனை எப்படி கணிக்கிறது? பொதுவான விஷயங்களுக்குள்ள அன்பு மாணவர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, சிக்கிக்கொள்ளாதீர்கள். இந்த தேதிக்குள் தான் இந்த பலன் இருக்கிறது, இந்த நட்சத்திரத்திற்குள் தான் இந்த பலன் இருக்கிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன், எந்த திதிக்கும் தனியான ஆதிபத்திய காரகத்துவங்கள் இல்லை, எந்த நட்சத்திரத்திற்கும் காரகத்துவங்கள் என்பது இல்லவே இல்லை. இவைகள் ஒரு நிலையில் பொதுவான பலன்களை கணிப்பதற்கான அமைப்புகளுக்குள் வந்துவிட்டு அதனை அடுத்து லக்னத்தை பிரதானமாக கொண்டு, லக்னத்தின் கேந்திர கோணங்களை பிரதானமாக கொண்டு, லக்னத்தின் மறைவிடங்களை பிரதானமாக கொண்டு, சரி இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு 30 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்பு வரை 10 வருடங்களுக்கு முன்பு வரை ஸ்தான பலத்திலேயே, அதாவது ஷட்பலம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானபலம், ஷட்பலம், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், கால அயன சிரேஷ்ட பலங்கள் என்று சொல்லுகின்ற 6 வித பலங்களிலேயே ஒரு 10 வருடத்திற்கு முன்பு வரைக்கும் என்னை போன்றவர்கள் எழுதுவதற்கு பேசுவதற்கு ஆரம்பிக்கின்ற வரைக்கும் உச்சம் ஆட்சி நட்பு பகை சமத்திற்குள்ளேயே ஜோதிடம் முடிஞ்சிருச்சே. இப்ப கூட நிறைய ஜோதிடர்கள் உச்சமாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது, நீச்சமாக இருக்கிறது பூட்ட கேஸ், இப்படின்னு தானே பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பலன் கழிக்கும் முறைகள் இதுவென்று இல்லவே இல்லையே. அதாவது உங்களுடைய ஞானத்திற்கு எதுவரை எட்டுகிறதோ அதற்குள் ஜோதிடத்தை சுருக்கிக் கொள்கிறீர்களே. சற்று விமர்சனமான வார்த்தை தான்,
இருந்தாலும் இப்பொழுது நான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறேன். எனக்கும் விமர்சனங்கள் வருகின்றன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆயினும் பூனைக்கு யாராவது மணி கட்ட வேண்டும் என்கின்ற நிலையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்நாளை ஜோதிடத்திற்காக மட்டுமே செலவு செய்திருக்கின்றவன் என்பதைப் போல என்னை குறை சொல்பவர்கள், குற்றம் செய்பவர்கள் எல்லோருமே வேற படிப்பு படிச்சிருக்கிறீங்க, வேற வேலை பார்க்கறீங்க, வேற வேலை பார்த்துக்கிட்டு இடைநிலை தொழிலாக ஜோதிடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலராக இருக்கிறீர்கள். ஆனால் நான் மட்டுமே ஜோதிடத்தை மட்டுமே சிறு வயதிலிருந்து கல்வியாகவே படித்திருக்கிறேன், வேற எந்த படிப்பும் நான் படிக்கல. ஆக ஜோதிடத்தில் இது போன்ற விமர்சனங்களை வைத்திருப்பதற்கு பரம்பொருள் எனக்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அதாவது உச்சம் ஆட்சி நீச்சம் நீச்சம் பகை என்பதோடு மட்டுமே ஜோதிடம் கடந்த சில காலங்களாகவே நின்று விட்டது. அதனையடுத்து திக்பலம் என்கின்ற ஒரு இணையமைப்பு, அதனையடுத்து இப்போது நான் சுபத்துவத்தின் பாவத்துவத்தின் அடுக்குகளாக சொல்லக்கூடிய சுபர் சேர்க்கை சுபர் பார்வை, பாவகங்கள் தான் இயக்குகின்றது அப்படின்னு சொன்னா அந்த பாவகங்களை எவை இயக்குகின்றது என்கின்ற புரிதல் யாருக்குமே இங்க இல்லையே. பாவகங்கள் இயக்குகின்றன, உண்மைதான். அந்த பாவகங்களை இயக்குவது கிரக சேர்க்கைகளும் கிரக பாவ கிரக பார்வைகளும் இல்லையா? அந்த ஞானம் இங்கே யாருக்குமே இல்லையே. பெரும்பாலும் நான் யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன், என்னை மட்டும் சொல்வது சற்று இல்ல கூடுதலான திமிரான வார்த்தை. என்னை விமர்சிக்கின்றவர்களுக்கு அந்த அமைப்பு இல்லையே. ஒரு 18 வயது சிறுவன் இன்றைக்கு ஜோதிடத்தை சமூக ஊடகங்களின் தயவினால் புரிந்து கொண்டிருப்பதை விட பழமையானவர்கள் ஏன் புரிந்து கொள்ள பலன் கணிக்கின்ற விஷயத்தில் மறுக்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதாவது ஜோதிடம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட சில நிலைகளை கணித்து அதில் 6 முக்கிய நிலைகளை கலந்து அதற்கு பிறகு பலன் எடுக்கக்கூடியது. இங்கே நடப்பது என்ன? இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இவர் இப்படி இருப்பார் என்று பலன் எடுக்கும் போது பொதுவான ஒரு விஷயத்தை மனதில் இருத்தி விடுகிறோம். எப்பொழுது பஞ்சாங்கத்தை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டு மன ஒரு ஞான ஒரு புரிந்து வைத்துக் கொண்டு திரும்ப பஞ்சாங்கத்தில் இல்லாத லக்ன முறையான ஜாதக அமைப்பிற்குள்ள வந்துவிடும் போது சகலத்தையும் நான் சொல்வதை போல பல நூல்களை இணைத்துத்தான் ஒரு கயிறு என்கின்ற ஒரு அமைப்பு பிறக்கிறதுன்ற மாதிரி பலவற்றையும் இணைத்து அது இருக்கின்ற நிலையில தான் வந்து நீங்க கயிறா பலனா இங்கே எடுக்க முடியும். ஆக இந்த நிலைமைகள்ல பாத்தீங்கன்னா பலன் கணிக்கின்ற சூட்சுமங்கள், முதல்ல திதி யோகம் கரணம் நட்சத்திரம் போன்றவைகளுக்குள் மனசை செலுத்தாம நட்சத்திரங்களுக்குள் மட்டும் பலன் இருக்கின்றன என்பதை மறந்துவிட்டு திதி போன்ற அமைப்புகள் ஒரு பொதுவான நிலையை மட்டும் குறிப்பன என்பதை புரிந்து கொண்டு அதே நேரத்தில் நட்சத்திரங்களுக்கு தனி காரகத்துவங்கள் இல்லை என்றாலும் நட்சத்திரங்களின் மேல்தான் கிரகங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நட்சத்திரங்கள் என்பவை இந்த ராசிகளுக்குள் கொஞ்சம் உயர்நிலையாவே பேசுறேன், நட்சத்திரங்கள் என்பவை இந்த 30 டிகிரி கொண்ட ராசிகளுக்குள் எந்த இடத்தில் கிரகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்கு கண்டிப்பாக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அதாவது மேஷத்தில் 30 டிகிரி என்றால் 13.20 டிகிரி வரை அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது, 26.40 டிகிரி வரை பரணி நட்சத்திரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் மேல் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அந்த பாவகம் என்கின்ற மேஷம் என்கின்ற பாவகம் மிக மிக முக்கியமான அந்த மனிதனுடைய உயிரான மூளையான அந்த லக்னத்திற்கு எத்தனையாவது பாவகம் என்பதை புரிந்து கொண்டு அந்த பாவகம் அதனுடைய ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய எதை தரும் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆதிபத்தியங்களை அடுத்து நான் சொல்லக்கூடிய சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற நிலையில் அந்த ஆதிபத்திய வீடான மேஷத்தின் மேல் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த எந்த கிரகம் என்பது எப்படி அமர்ந்திருக்கிறது, உதாரணமாக மேஷத்தில் சனி அமர்ந்திருக்கிறார், அவர் அங்கே ஸ்தான பலத்தில் நீச்ச நிலையாக இருக்கிறார், அதே அவர் துலாம் லக்னமாக பிறந்திருந்தால் அந்த நீச்சம் என்கின்ற நிலைமை சற்று மாறி பலவீனம் என்கின்ற நிலைமையிலிருந்து இன்னொரு துணை அமைப்பாக சொல்லக்கூடிய திக்பலத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அது துலாம் லக்னமாக இல்லாமல்
மகர லக்னமாக ஒருவேளை அமைந்திருந்தால் 50% திக்பல வலிமையோடு நான்காவது கேந்திரத்தில் அந்த சனி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு துலாத்தில் குரு இருந்து அந்த சனியை பார்க்கிறார் என்றால் இந்த இடத்துல தாங்க எல்லாரும் வேறுபடும். இந்த இடத்துலதான் பழமையானவர்கள் ஜோதிடத்தை குறைவான ஞானத்தோடு புரிந்து கொள்பவர்கள், ஜோதிடத்தை புரிய பரம்பொருளால் அனுமதிக்கப்படாதவர்கள் இந்த இடத்துலதான் தேக்க நிலையை பலன் கணிக்கின்ற முறையில் மாறிப்போகிறார்கள். இந்த இடத்துலதான் கடவுள் கொடுக்கிற ஞானம் உங்களுக்கு தேவைன்னு நான் சொல்றேன். மேஷத்தில் சனி நீச்சம், அதே நேரத்தில் அந்த சனி குருவின் பார்வையோடு இருக்கும் பொழுது இந்த குருவின் பார்வை என்பதற்கும் நான் சற்று உயர்நிலை நுணுக்கமாக வந்து விடுகிறேன். எப்படி வந்து விடுறேன்? இந்த குரு 180 டிகிரியில் அவர் பார்க்கிறாரா, அல்லது அந்த 180 டிகிரியிலிருந்து இந்த பக்கம் 5 டிகிரி அந்த பக்கம் 5 டிகிரி பார்க்கிறாரா என்பதை உயர்நிலை கணிதங்களாக சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இன்னொன்றே அடிக்கடி இப்ப வலியுறுத்துறேன், எங்களுக்குள் ஜோதிடம் இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் எனக்கு மிகவும், இப்போ ஒரு பையன் கமெண்ட் கொடுத்தார், நான் +2 படிச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய வயது 19 வெங்கடேஸ்வரன் நினைக்கிறேன், உறுதி நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட், நான் +2 19 வயது பையன், நான் உங்க ஸ்டூடெண்ட்னு கமெண்ட் கொடுத்தாரு, கமெண்ட் என் பார்வைக்கு வந்தது. இந்த மாதிரி எனக்கு பெருமையா இருக்கு, இவங்க எல்லாம் இந்த ஜோதிடத்தை, உண்மையான ஜோதிடத்தை பெரிய லெவல்ல வெளியில எடுத்துட்டு போக போறீங்க. அதாவது பலன் கணிக்கும் சூட்சுமங்கள் என்பதுதான் இன்றைக்கு தலைப்பு. இதில் மிக முக்கியமாக நான் பதிய வேண்டிய ஒன்று, திதியோகம் கரணம் என்பதை போல அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் என்கின்ற வர்க்க சக்கரங்களுக்குள் பலன் சர்வ நிச்சயமாக இல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, தசவர்க்கத்துக்குள்ளதான் ஜோசியமே இருக்கு, தொழில் அதற்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்ம இன்றைக்கு கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சில இடங்கள்ல. இதைத்தான் நான் உங்களுக்கு, உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த அளவிற்கு இருக்கிறாரோ அந்த அளவிற்கு மட்டுமே ஜோதிடத்தை நீங்கள் அறிந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த நிலையின் அடிப்படையில அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் என்பது என்ன? அதுவும் நம்மை போன்ற ஒரு மிகப்பெரிய ஜோதிட மேதை பலன்கள் இதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றனவா என்பதை அறிய செய்த ஒரு முயற்சி, அவ்வளவுதான். எந்த இடத்திலையுமே நீங்க பலன்களை சாப்ட்வேர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எண்களுக்குள் கொண்டு வந்துவிடவே முடியாது, யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும். அதாவது இந்த பாவகம் 37 பரல் வாங்கி இருக்கிறது, இந்த பாவகம் உங்களுக்கு நல்ல வலிமையை செய்யும், இந்த பாவகத்தின் பலன் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். உதாரணமாக ஒரு ஜாதகர் 8வது வீட்டில் 30 பரல் 37 பரல் வாங்கி இருக்கிறார், 35 பரல் அதிக கூடுதல் பரல் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் தீர்க்காயுள் வாழ்வார் என்கின்ற அவசியம் நிச்சயமாக இல்லை. 3 வயசுலயோ 5 வயசுலயோ பாலபருவத்திலே இறந்து போயிடலாம். அது அவருடைய அஷ்டமாதிபதி லக்னாதிபதி 8வது பாவகம் என்கின்ற பாவக சுபத்துவ பாபத்துவ அமைப்பை பொறுத்தது. இதை நான் நிரூபிச்சிருக்கிறேன். எதிர்காலத்துல என்னுடைய இந்த தசவர்க்கத்துல சொல்லி சொல்லி போரடிச்சு போச்சு, அதையே நான் ஸ்டார் அகாடமியில சொல்லவும் விரும்பல. பழமையான நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதனின் 10வது பாவகாதிபதி நவாம்சத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த நவாம்ச அதிபதியின் தொழில் அமையும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரியா, அதை புடிச்சுக்கிட்டு எல்லாம் தொங்கி விளக்கத்துல எல்லா நூல்கள்லயும் இந்த ஸ்லோகம் இருக்கு, முட்டாள்தனம். இது சொல்றதுக்கு நான் வெக்கப்படலை, சிலவற்றை நான் மறுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒன்று இப்போது புரிய அனுமதிக்கிறது பரம்பொருள். அதே நேரத்தில் நான் சொல்லுகின்ற நான் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு கர்வம் பிடிச்ச வார்த்தை, பரம்பொருள் நமக்கு தெரிய அனுமதித்திருக்கின்ற ஒரு ஜாதகரின் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் கல்வியும் தொழிலும் அவருக்கு அமையும் அப்படிங்கிறது மிக முக்கிய 100% துல்லியமான விதி. எத்தனையோ ஜாதகங்கள்ல லைவ்ல இதை நான் நிரூபிக்கிறேன். ஒருவர் லைவ்ல கேட்கிறார், நான் அவலக்கறிஞராக இருக்கிறேன், அவருடைய ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், 2 10வது பாவகங்களோடு சனி சுபத்துவமாக இருக்கிறது. சரி, இது படிக்கவில்லை அல்லது இது படிச்சுட்டு நீங்க வேற தொழில் பண்றீங்க, அவயோக தசைகள் என்ற நியாயமான காரணத்தை சொல்லுகிறேன். ஒரு பலன் சொல்வதற்கு
சகல உத்திகளையும் நான் கவனிக்கிறேன். அனுபவத்தின் காரணமாக, ஞானத்தின் காரணமாக, ஒரே நேரத்தில் அது ஸ்தானபலம் என்கின்ற உச்சம் நீச்சத்தோடு இருக்கிறதா என்பதை கணிக்கிறேன். பலன் கணிக்கும் சூட்சம முறைகள் வந்துருது இல்ல, அப்ப அதைத்தானே பேசணும். அதனை அடுத்து இணை அமைப்பாக சொல்லக்கூடிய திக்பலத்தை கணிக்கிறேன். அதற்கு பிறகு இன்னொரு அமைப்பாக சொல்லப்படக்கூடிய திருப்பலம் என்கின்ற பாபர்களுடைய, இதுல சற்பலத்துல சேர்க்கை பலமே இல்லையே, சற்பலமே அப்ப குறைவான ஒன்றுதானே. சற்பலத்தை ஒரு தனி ஜோதிட மேதையை சொல்லியிருக்க முடியாது இல்லையா, ஒருவருக்கு ஆட்சி உச்சம் போன்றவைகள். ஏன்னா ஜோதிடம் என்பதே மனித சமூகத்தின் ஒட்டுமொத்த சிந்தனைகளுடைய தொகுப்பு தானே. இந்த நூற்றாண்டில் என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் அத்தனையையும் தொகுத்து தந்து என்னை போன்ற இளம் சீடர்களை உருவாக்கியதை போல நானும் ஆயிரக்கணக்கான சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேனே, என்னையும் என்னுடைய சீடர்கள் மிஞ்ச போகிறார்களே. அந்த பெருமைக்குரிய நாள நான் வந்து என்னுடைய நிறைவு நாளுக்குள்ள பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் சில சீடர்களை கவனிக்கிறேன், என்னுடைய சிஷியர்களை வெளிப்படையாக என்னுடைய குருநாதர் இவர்தான் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய சில சீடர்களை நான் கவனிக்கிறேன். அவர்களை பற்றிய ஒரு கணிப்பு எனக்கும் இருக்கிறது. என்னை அவர்கள் மிஞ்ச போகிறார்கள். குருவை மிஞ்சுவதான பெருமை, அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். நான் ஒரு நூலை கொடுக்கிறேன், அந்த நூலை பிடித்துக் கொண்டு நீங்கள் போயே ஆக வேண்டும். என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு நூலை கொடுத்தார், அதை பிடித்துக் கொண்டு நான் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன். ஆக ஜோதிடம் என்பது மகா பெரிய கலை, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய மூளைகளுடைய சிந்தனைகளுடைய தொகுப்பு. இங்கே என்ன நடக்கிறது, ஒருவர் ஸ்தானபலம் என்பதை கணித்தார், பிறிதொருவர் அவருக்கடுத்து வந்தவர் திக்பலம் என்கின்ற ஒரு நிலையை கணித்தார், அவருக்கு அது தெரிய பரம்பொருள் அனுமதித்தது. இன்னொருவர் பார்வை பலத்தை கண்டுபிடித்தார், இன்னொருவர் கால அயன சேஷ்ட பல அமைப்புகளை கண்டுபிடித்தார். இன்றைக்கு கிரகச் சேர்க்கையை எதில் கொண்டு போய் சேர்க்கலாம், ஷட்பலத்தை ஏழு பலமாக்கி விடலாமா, சாத்திரம் ஏழாவதாக ஒரு பலமாக கொண்டு வந்து கிரக சேர்க்கையை கொண்டு வந்ததுனால இந்த கிரக சேர்க்கையைத்தானே நான் பாபத்துவம் என்று சொல்கிறேன். திருப்பலம் இடையில ஒரு கமெண்ட் என்னுடைய மனசை ரொம்ப பெருசா என்னுடைய கமெண்ட் கவர்ந்தது. எப்படி கவர்ந்ததுன்னா, குருஜி திருப்பலம் என்கின்ற இதுவரை உணராத ஒரு பலத்தை பிடித்து அதை அப்படியே சுபத்துவம்னு கொண்டு வந்துட்டு வாழ்க்கையில் ஜோதிட உலகில் அழியாத பேரை பெற்றுட்டீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் தான் கமெண்ட் கொடுத்தார். அது ஒரு ஒரு அல்ப சந்தோஷம், பரவாயில்லையே நம்மள மாதிரியும் ஒருத்தன் யோசிக்கிறானே. ஆக பலன்கள் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றன, உச்சம் நிச்சத்தில் மட்டும் பலன்கள் இல்லையே, அதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லவே இல்லையே. ஆனால் தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கட்டும், நேற்று வரை நம்முடைய மாணவர்களாக இருக்கட்டும், சனி உச்சமானால் ஆஹா கோடீஸ்வரன் இரண்டரை ஆண்டு காலம் சனி உச்சமாக இருப்பாரே. என்னுடைய பாப கிரகங்களின் சூட்சமோடு தன்மையில நான் ஒரு வார்த்தை எழுதுறேனே, கிரகங்கள் உச்சம் பெறுவது அதனுடைய தன்மையை தரும், நன்மையை தராது. இப்ப புரிஞ்சுக்கிறீங்களே, இதைத்தானே பாப கிரகங்களின் சூட்சமவலன்னு சொல்றேன். ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை அடைந்தால் அதனிடம் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் தரும் என்பதை புரிந்து கொண்டு, அது ஒருவேளை ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட திக்பலத்திற்கு அருகில் இருந்தாலோ திக்பலத்தோடு இருந்தாலோ இழந்த ஸ்தான பலத்தை வேறொரு வகையில் பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இந்த கை போய்விட்டது, இந்த கை போனா கூட இந்த கை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு, ஒரு கண் போய்விட்டது ஆயினும் இன்னொரு கண் இருக்கிறது, பார்வை இருக்கிறது. ஆனால் இங்கே வசதியாக எதை மறந்துட்டோம், நீச்சமாச்சுன்னா பூட்ட கேஸ் பீட ஜாதகம். சரி, இந்த நீச்சத்தன்மையில் பலன் அறிகின்ற விதத்தில் ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறேனே, மூல நூல்கள் இல்ல. சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்காத அறிவு வேணும்ல, நமக்கே இல்லையே. நான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடவே கூடாது, பேராசிரியர்களுக்கே அறிவு இல்லையே, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, புரிகிறவங்களுக்கு புரியும். நாமே முட்டாள்தனமா யோசிக்கிறோமே. சரி, நீச்சம் என்பதன் அளவு என்ன, இந்த 2500 வீடியோக்குள்ள நான் நீச்சம் பற்றிய ஒரு புரிதலை பற்றி போட்ட வீடியோ மிகப்பெரிய அளவுல போயிருக்கு வியூஸ். ஆக நீச்சம் என்பதன் அளவுகோல் மூல நூல்கள்ல கூட சொல்லப்படல. சரி, நீச்சம் என்பது என்ன, ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் அவனுக்கு மட்டுமே தேவையான அவனுக்கு மட்டுமே தேவையானதை கொடுக்கக்கூடியது நீச்சம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கிரகங்கள் தரக்கூடிய 10% நன்மைகள் போரும், அது நீச்ச நிலையில் இருக்கும் போது அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே கிரகம் உச்ச நிலைமையில் இருந்தால் அவனால் அல்லது சமூகத்திற்கு 100 மடங்கு தேவையான அமைப்பை குறிக்கிறது. இது எத்தனை பேர் மனசுல நீங்க தேக்குவீங்கன்னு தெரியல. இதற்காகத்தான் நான் புரியற மாதிரி சொன்னேன்,
சுக்கிரன் நீச்சமடைந்தாலும் அவனுக்கு ஒரு மனைவி உண்டு, ஒரு பெண் உண்டு, ஒரு துணை உண்டு. அந்த சுக்கிரன் பாபத்துவம் அடையாத வகையில் அவர் ஒழுக்கவானாகவே இருப்பார். சுக்கிரன் நீ ஆனால் நாம் காலம் காலமாக எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம், சுக்கிரன் நீச்சமாயிருச்சு அவுட்டு, உனக்கு தாம்பத்திய சுகமே கிடையாது. சுக்கிரன் மகா ஒழுக்கமானவர்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் இந்த சுக்கிரன் நீச்சத்தை நான் மிக உறுதியாக கவனித்திருக்கிறேன். ஏனென்றால் மனிதனுக்கு தேவையான ஒரு பெண் என்பது அவருக்கு போதும் என்கின்ற மனநிலைமை அவருக்கு இருக்கிறது. அதே சுக்கிரன் உச்சமானவர்களுக்கு 1000 பெண் கிடைக்கிறது. இவ்வளவுதாங்க இந்த சுக்கிரன் பாவத்துவம் என்று நான் சொல்லுகின்ற, அடுத்து ஷட்பலத்தில் இல்லாத கிரக சேர்க்கை என்று வந்துவிட்டால், இந்த சுக்கிரனோடு சனி ராகு போன்றவைகள் இணைந்து விட்டால் அவருக்கு பெண் சுகமே கிடைப்பது இல்லை. இந்த இடத்தில் பலன் வேறுபடுகிறது. இதை இப்பொழுதுதான் அன்பு மாணவர்களே புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த சுபத்துவம் பாவத்துவம், அதே சுக்கிரன் செவ்வாயோடு ராகுவோடு சனியோடு இணையவில்லை என்றாலும் கூட, இணைந்திருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் ஒட்டுமொத்தமாக பலவீனத்தை அடைகின்ற அதே நிலைமையில், சனியின் பார்வை என்கின்ற ஒரு திருப்பல அமைப்புகள் அங்கே வரும் பொழுது அந்த சுக்கிரன் இயல்புக்கு மாறாக வேறு விதமான அமைப்புகளில் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதைத்தான் நான் வேறு விதமான பாவத்துவ தன்மையாக சொல்லுகிறேன். ஆக பலன்கள் கணிக்கின்ற சூட்சுமங்கள் என்கின்ற அமைப்பில் அன்பு மாணவர்களே, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் போன்றவைகளுக்குள் கிஞ்சிற்றும் மனதை செலுத்தி விடாமல், இவைகளுக்குள் பலன்கள் சர்வ நிச்சயமாக இல்லை என்பதை கணித்து கொண்டு, இந்த நட்சத்திரங்கள், இந்த திதி யோகம் போன்றவைகள் முன்பு பொதுவாக சொல்லப்பட்ட ஒன்றிற்காக மட்டுமே சொல்லப்பட்டன, அதையும் தாண்டி இப்பொழுது லக்னம் என்கின்ற அமைப்பிற்குள் கேந்திர கோணம், லக்னம் வந்ததுக்கு பிறகுதான் மறைவிடங்கள் கேந்திர கோணங்கள் வரும். அது நல்ல முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னம் வந்துவிட்டதற்கு பிறகுதான் கேந்திர கோணங்கள் உற்பத்தி ஆகின்றன, அதற்கு பிறகுதான் மறைவிடங்கள் வருகின்றன. லக்னம் வந்தால்தான் ஆதிபத்தியங்கள் வரும். லக்னம் வராத வரை அங்கே ஆதிபத்தியங்கள் இல்லை. அதற்கு முன்பு பொதுவானவைகள் மட்டுமே இருக்கின்றன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, நான் சொல்லுகின்ற கிரக சேர்க்கைகள், சட்பலத்தில் இல்லாத கிரக சேர்க்கைகளின் மூலமாக அங்கே சுபத்துவம் பாவத்துவம் என்பது உற்பத்தியாகிறது என்பதை புரிந்து கொண்டு, ஒரு கிரகம் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட, அது நீச்சமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிரகம் நீச்சமாக இருந்தால் முன்பு நாம் வேறு விதமாக கணித்ததை போல, உங்கள் முன் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்ற புதனை பற்றிய, ஜோதிடத்தை பற்றிய இத்தனை விளக்கங்களை குறித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு புதன் நீச்சம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, இந்த நீச்சத்திற்கு நீச்ச பங்கம் என்கின்ற ஜோதிடமே முரண்பாடானது தானே, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டோம் நீச்சபங்க ராஜயோகத்தை, மிக பெருமையாக சொல்லுகிறேன். நான் கிட்டத்தட்ட 100,000 வியூஸ், 500,000 வியூஸுக்கு மேல போட்டு போயிருக்குது நீச்சபங்க ராஜயோகம். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். அந்த நீச்சபங்க ராஜயோகத்தை நான் கட்டுரைகளாக எழுதினதுக்கு பிறகுதானே நீச்ச பங்கம் என்பதையே உணர்ந்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிச்சயமாக சொல்லுவேன், 2011 எழுத்துக்களிலும் காணொலிகளிலும் நான் வந்ததற்கு பிறகுதான் திக்பலம் என்பது உணரப்பட்டது. திக்பலத்தை பற்றி, ஷட்வர்க்கு ஷட்பலத்துல சில விஷயங்களை பற்றி நான் எழுத பேச ஆரம்பித்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு இங்கே இப்போது நான் நீச்சம் நீச்சபங்கம் என்பதை பற்றி தெளிவாக சொன்னதற்கு பிறகு, ஒரு நிலையில நுணுக்கமான சில விஷயங்களை இப்போது புரிந்து கொள்ளுகிறீர்கள். இதில் மாணவர்கள் பெருமையே படலாம். நீச்சம் என்பது என்ன, நீச்சபங்கம் என்பது என்ன, நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற சில ஆழமான விஷயங்களையே இப்பதானே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போதானே இந்த இதை சொல்றேன். அதாவது உச்சம் என்கின்றது ஒரு கிரகம் தன்மையை தரும், நன்மையை தராது. மூல விளக்க நூல்கள் ஜோதிடத்துல 99% நூல்கள் குப்பை. உண்மையை சொல்ல போனா என்னுடைய ஆசாம் ஐயா, பெருமைக்குரிய குருநாதன், நம்ம இவர மாதேஸ்வரன் ஐயா நூல்களை தவிர அவர் யார் நூல்களையும் படிக்க வேணான்றவேன், தேவையே இல்லைன்றவேன். அதாவது எல்லா நிலைகளிலும் மனதை அப்படியே நடுநிலைமைப்படுத்தி எழுதிய நூல்கள் ஐயாவுடைய நூல்கள். ஆனா ஐயாவே சிரிப்பாங்க, ஐயோ என்னையா அது வேண்டாம். அதாவது இந்த நிலைமைகள்ல விளக்க நூல்கள் அப்படின்னு நம்மள திசை திருப்புற நூல்கள் தான் இங்க நிறைய இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நீச்சமானால் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் கிடைக்கவே கிடைக்காது, கிடையாது. ஒரு மனிதனுக்கு தினசரி 1000 ரூபாய் தேவை,
குரு நீச்சம் அடைந்தார், அவனுக்கு 1000 ரூபாய் தரக்கூடிய நிலைமையில் கண்டிப்பாக இருப்பார். அதே குரு ராகுவின் இணைவு, சனியின் இணைவு, அமாவாசை சந்திரனோடு சேர்க்கை என்கின்ற நிலையில் நான் அதை பாவத்துவம் என்று சொல்கிறேன். அந்த பாவத்துவத்தோடு அவர் இருக்கும் பொழுது அந்த 1000 ரூபாயை கூட கொடுக்க முடியாமல் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருவார். சரி, இந்த நிலைமைக்கு வந்துவிட்டதற்கு பிறகு சில, அதாவது முரண்கள், ஜோதிடத்தில் அடுக்குகள் இருக்கின்றன. இந்த குரு மிக அதிக உயர் நிலைமையில் இருக்கும் பொழுது அவனுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுப்பதற்கு அவர் தனகாரகன் என்கின்ற முறையில் இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக கோடிக்கணக்கான பணம் தேவையே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா கோடிக்கணக்கான பணம் தேவையில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. அவன் வாழ்வதற்கு தேவையான பணத்தை, ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவை, அவனுக்கு மட்டுமே ஆன அறிவை நீச்ச புதன் கொடுப்பார். அது 10%. நீச்ச பங்கத்தில் இருக்கக்கூடிய புதன் 100% அறிவை தரக்கூடியவராக வருகிறார். ஆக அந்த மனிதன் உலகத்திற்கு தேவையான அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறார். இதையே நீச்சபங்க ராஜயோகம் என்பதை நான் 120% என்கின்ற அமைப்பாக சொல்லுகிறேன். அப்ப அந்த 120 என்கின்ற போது அங்கே இப்ப ஐன்ஸ்டீன் பத்தி சொன்னேன், அதாவது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் இந்த உலகத்துடைய இந்த நீச்ச நிலைக்காக சொல்லுகிறேன், ஐன்ஸ்டீன் வந்து இந்த உலகத்துடைய ஒரு மாபெரும் முதல் நிலை விஞ்ஞானியாக குறிப்பிடப்படுறார். அவருக்கு பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துல பிறந்தவர், புதன் நீச்சம், அங்கேயே சுக்கிரனும் குருவும். அதாவது நம்முடைய ஆதி மூல நூல்கள் நீச்ச பங்கத்தை பற்றி மிக தெளிவாக சொன்னதை போல ஐன்ஸ்டீனோட ஜாதகத்துல புதன் சுக்கிரன் குரு மிதுன லக்னமாகி 10ஆம் இடத்துல நீச்சம். அவர் தான் அந்த வானவியல், புதனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வானவியல் அமைப்புகள்ல மிகப்பெரிய மேதையாக இந்த 100 ஆண்டு வரைக்கும் நம்மால வந்து சொல்லப்படுகிறார். ஆக ஒரு சில நுணுக்கங்கள், பலன் கணிக்கும் சூட்சுமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் பொதுவாக ஜோதிடத்துல ஒரு 20 வருடங்கள் முன்பு வரைக்கும் கூட, 10 வருடங்கள் முன்பு வரைக்கும் கூட உச்சம் நீச்சத்தோடு ஜோதிடத்தில் நாம் நின்று விட்டோம் அப்படிங்கறதா உண்மை. உச்சம் நீச்சத்துல இல்லை. அதனை அடுத்து ஒட்டுமொத்தமாக அந்த ஷட்பலம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு, இப்பொழுது நான் புதிதாக சொல்லப்படக்கூடிய, இப்போது இந்த இடத்துல சொல்றேனே சுபத்துவம் பாவத்துவம் அப்படின்ட்டு, இந்த சுபத்துவம் பாவத்துவத்தை கூட மனதுல தேக்க முடியாத அளவிற்கும் எல்லாருக்கும் இதை தேக்கிட முடியாது. சுக்கிரன் நீச்சம், அந்த சுக்கரன் நீச்சமானால் அவர் ஒழுக்கமானவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு பெண் துணை கிடைக்கிறது. அந்த ஒரு பெண்ணோடு மட்டும் அவர் திருப்தி அடைகிறார். அந்த பெண்ணை தவிர்த்து அவர் வேறு ஒரு பெண்ணை தேடுவதும் இல்லை, அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைப்பதும் இல்லை. அதே நேரத்தில் சுக்கரன் உச்சமான ஒருவருக்கு இயல்பாகவே வேறு பெண்களை தேடுகின்ற குணம் அல்லது தேடி வருகின்ற அமைப்பு. சில நுணுக்கமான விஷயங்களை பேசுறேன். இதை வந்து நம்ம வந்து அந்த நீச்சத்திலிருந்து ஆட்சி என்கின்ற அமைப்பு இருக்கா அப்படியே கொண்டு வரும்போது இந்த இடத்துல எங்கெங்கே பலன்கள் எப்படி வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதே கிரகம் 0 என்கின்ற அமைப்பிற்கு வர வேண்டுமெனில், ஒரு கிரகம் புதன், அவர் சுத்தமாக அறிவு இல்லாத தன்மைக்கு வருகிறார் என்பதை கணிக்க வேண்டுமெனில், அந்த புதன் நீச்சமாக இருந்து அமாவாசை சந்திரனோடு இணைந்து, நான் சொல்லுகின்ற பாவத்து அவருக்கு ஆகாத செவ்வாயோடு இணைந்து, அவருக்கு நண்பராக இருந்தாலும் இருள் சனியோடு இணைந்திருக்கும் பொழுது, ஒருவர் சர்வ நிச்சயமாக அவருக்கு தேவையான அறிவை கூட பெற இயலாதவராக இருக்கிறார். பலன்களுடைய பலன்கள் அமைப்புகளே இந்த இடத்துலதான் ஒளிஞ்சுக்கிட்டு பலன்கள் அமைப்புகளே இந்த இடத்துலதான் ஒளிஞ்சுக்கிட்டு பாவத்துவம் சுபத்துவம். சரி, அதே நீச்ச நிலையில் இருக்கும் பொழுது அந்த கிரகம் ஒரு ஒளி மிகுந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது, ஒரு குரு சுக்கரனோடு ஒட்டுமொத்தமாக இருக்கும் பொழுது, அந்த கிரகத்தின் காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் அப்படியே தடையில்லாமல் குருவாக இருந்தால் கோடிக்கணக்கான ரூபாய்களையும், சுக்கரனாக இருந்தால் மிக உயர்நிலை சுப வாழ்க்கையையும், சனியாக இருந்தால் சர்வ நிச்சயமாக அவருடைய தகாத வழிகளின் தகாத அமைப்புகளின் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு தேவையான பொருள் வரவுகளை கொடுத்து விடுகிறார். பாவகம் இயங்குகிறது இயங்குகிறது என்று சொல்லக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் அந்த பாவகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த சொல்ல புரியல உங்களுக்கு. சரி, ஒரு பாவகம் இரட்டை நிலையாக இருக்கிறது,
ஆறாம் பாவகம் கடனை கொடுக்கிறது. ஆறாம் பாவகமே நல்ல வேலையை கொடுக்கிறது. ஆறாம் பாவகம் தேவையற்ற பாவகம். ஒரு மனிதனுக்கு கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எதிரி தேவையில்லை, வேலையும் தேவையில்லை. ஏன் அவன் வேலை செய்யாம முதலாளி இருக்கக்கூடாதா, தொழில் பண்ணக்கூடாதா? ஆறாம் பாவகம் மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை வைத்திருக்கிறது. அதே நிலையில் எல்லா தொழிலும் கெட்டு போய் அவன் வேலை செய்யக்கூடிய ஒரு சுப ஆதிபத்தியமும் அங்கே இருக்கு. இந்த ஆறாம் பாவகம் எப்படி இயங்குகிறது, எது இயக்குகிறது, எப்படி இயங்குகிறது என்பதை பார்ப்பதற்கு சுபத்துவம் பாவத்துவம் கண்டிப்பாக தேவை. இந்த ஆறாம் பாவகம் தான். ஏன் இந்த ஆறாம் பாவகத்தை எடுத்துக்கிட்டேன்னா, கமர்ஷியல் ஜோசியர்கள் கூட கணிக்க சிக்கலான நடந்த ஆறாம் பாவகம் தான். ஆறாம் பாவகத்தில் சனி, செவ்வாய், ராகு போன்றவைகள் இருந்தால் அந்த ஆறாம் பாவத்திற்கு நல்லதுன்னு விளக்க நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆறுல சனி இருந்தால் நல்லதுன்னு. அதை நான் இன்னும் சற்று நுணுக்கமாக என்னுடைய அனுபவ அறிவின் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேனே, முன்ன தேடி போய் பார்த்தேன், இன்னைக்கு காசு கொடுத்து பார்க்க சொல்றீங்க, கஷ்டப்பட்டேன். முன்ன நான் வந்து பிச்சைக்காரன் கூட கேட்டிருக்கிறேன்னு சொன்னேன். உண்மை, ஒரு கோவில் வாசல் பிச்சைக்காரரும் கூட அவர் பக்கத்திலேயே உட்காந்து, ஐயா தயவுசெய்து கோச்சிக்காம உங்க பிறந்த நேரம் தேதி வருஷம் கொடுக்க முடியுமா அப்படின்றத கேட்டிருக்கேன். கூட்டமெல்லாம் சேர்ந்து பிச்சைக்காரங்க என்ன அடிக்க வந்து, அது போக ஒரு 10 பேர் எனக்கு அவங்க இதுல அவங்களையும் பிச்சைக்காரர்களையும் ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்களா என்ன சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இன்றைக்கு என்ன தேடி வந்து ஜாதகத்தை கொடுத்து கேக்குறீங்கல்ல. சரி, இந்த நிலைமை இப்போது நான் சொன்னதை போல ஒரு பாவகம் இயங்குகிறது. எப்படி இயங்குகிறது? ஆறில் சனி இருந்தால் அந்த பாவகம் ஒரு விதமாகவும், ஆறில் சனியும் ராகுவும் இணைந்திருந்தால் அந்த பாவகம் ஒரு மாதிரியாகவும். ஆறாம் பாவகத்தில் சனியும் சனியும் ராகுவும் இருந்து, அல்லது ஆறாம் பாவகத்தில் ராகு மட்டும் இருந்து சனி பார்க்க செவ்வாய் பார்க்கும் பொழுது வேறு மாதிரியாகவும் இயங்குதுல. மனசை தட்டு சொல்லுங்க, இதுல ஒரு 30-40 பேராவது அல்லது இந்த லைவை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு நிலையில ஜோதிடத்தை, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன், நான் மட்டும் புத்திசாலி கிடையாது, எனக்கு ஏதோ சந்தர்ப்பம் கிடைச்சது வந்துட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்காத என்னை விட அறிவாளிகள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் என்றேனும் ஒரு நாள் இந்த வீடியோவை அவங்க பார்க்கலாம், லைவ்ல போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பாவகம் எப்படி இயங்குகிறது? ஆறாம் பாவகத்தில் சனி மட்டும் இருக்கும்போது அந்த பாவகம் எப்படி இயங்கும்? அந்த ஆறாம் பாவகத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கும் போது எப்படி இயங்கும்? ஆறாம் பாவகத்தை சனி ராகு இருக்க செவ்வாய் பார்த்தால் எப்படி இயங்கும் அப்படிங்கிற துல்லியத்தை என்னுடைய சுபத்துவ பாவத்தில் நான் சொல்லி இருக்கிறேனே, அதை உங்களால சொல்ல முடியுமா? பலன் கணிக்கும் முறைகள் இதுல தானே இருக்கு. ஆறாம் பாவகத்தில் சனி மட்டும் இருக்கும் பொழுது அந்த பாவகத்தின் கடன் நோய் எதிர்ப்புகள் அவனுக்கு இல்லாமல் போகின்றன. அதே ஆறாம் பாவகத்தில் அந்த சனியோடு இருள் கிரகமான ராகு இணையும் பொழுது அந்த பலன்கள் தலைகீழாக மாறி அவனுக்கு தேவையற்ற கடன் நோய் எதிரிகள் வந்து அந்த ஆறாம் பாவகத்தின் மூலமாக அவன் கடுமையான பாவத்துவம் என்கின்ற நெகட்டிவ் நிலைகளை அவன் அனுபவிக்கிறான். இல்லை என்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள், ஆதாரபூர்வமாக நிறுவீங்க. நான் இருக்கு என்பதற்கு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். அதே ஆறாம் பாவகத்தில் சனி, செவ்வாய், ராகு போன்ற மூன்றும் இயங்கும் பொழுது ஊரை விட்டு ஓடி போயிடறான். ஆக ஒரு பாவகத்தில் ஒரு கிரக சேர்க்கை ஒரு நிலையில எத்தனை பெரிய வித்தியாசங்கள். அதே ஆறாம் பாவகத்தில் சனி, செவ்வாய், ராகு போன்றவைகள் இருந்து ஒரு குருவின் பார்வையோ, ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையோ, ஒரு சுக்கிரனின் பார்வையோ இருக்கும் பொழுது அந்த நபர் ஊரை விட்டு ஓடி போகவில்லை, இருந்து கொண்டே அந்த கடன் தொல்லைகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பலன்களை எங்க எடுப்பீங்க நீங்க? இந்த இடத்துக்குள்ளதான் பலன்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றேன். வெறும் உச்சம், வெறும் நீச்சம், வெறும் ஸ்தான பலம் இவைகள் அனைத்தையும் பார்க்காமல் ஒரு நிலையில உயர்நிலை புரிதலாக சுபத்துவம் பாவத்துவத்தை தகுந்த அளவில் திருப்பலத்தின் மூலமாகவும் சேர்க்கைகளின் மூலமாகவும் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த இடத்தில் பலன்கள் எப்படிப்பட்ட தன்மையில் வருகின்றன. ஒரு இடத்தின் கடுமையான பலவீனத்தை வலிமையான குரு பார்க்கும் பொழுது அந்த பலவீனம் ஆரம்பத்தில் இருக்கவே செய்யும். ஒரு இடம் பலவீனம் அடைகிறது, ஏனென்றால் பாவர்களான சனி செவ்வாயுடைய ஒட்டுமொத்த தாக்குதல் இருக்கும் பொழுது அந்த பாவகம் இயங்குவதற்கு வலிமையின்றி போகிறது. அந்த பாவகம் இயங்குவதில்லை. பாவகம் இயங்குவதில்லைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாவகம் நல்ல விதமாக அந்த மனிதனுக்கு இயங்குவதில்லை. இயங்குவதில்லைன்னா என்ன அர்த்தம், அதையும் சொல்லு.
இந்த மேல் பூச்சு அலங்கார வார்த்தைகளே வேண்டாம். ஒரு பாவகம் ஒட்டுமொத்தமாக பாவர்களுடைய இருப்பு பார்வை என்கின்ற பாவத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அந்த பாவகத்தின் கெடுதல்களை தருவதற்கு அது தயாராக இருக்கிறது, அது தந்து கொண்டிருக்கிறது. அந்த எப்போது தருகிறது? அந்த பாவகத்தில் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசையில் தந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக அஞ்சாம் பாவத்துக்கே வர வேண்டாம், ஆறாம் பாவத்துக்கே வர வேண்டாம், போர் அடிச்சு போயிடும். ஐந்தாம் பாவகம், ஐந்தாம் பாவகத்தில் சனி இருந்து ராகு இருக்கின்றவருக்கு ஆண் வாரிசு கிடைக்காமல் போகிறது. சரி, ஆண் வாரிசு கிடைத்திருக்கிறது ஐயா, ஆண் வாரிசு காரகனுடைய குருவின் இருப்பால் கிடைத்திருக்கிறது. ஆயின் அந்த ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு தசைகள் போன்றவைகள் வரும் பொழுது அந்த புத்திரர்களின் மூலமான மனவேதனை என்கின்ற பாவத்துவத்தை அவர் அடைகிறார். ஆய்வு செஞ்சு பாருங்க, அவருக்கு குழந்தை, ஆண் குழந்தை இருக்கிறது, அவருக்கு குழந்தைகள் இருக்கின்றன. நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். சமீபத்துல 80 வயது பெண்மணி திருமணமே செய்து கொள்ளவில்லை, தாம்பத்திய சுகமே அவருக்கு கிடைக்கவில்லை. அவங்க ஒரு அனுமதி, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வருது, 80 வயது பெண்மணி. இவருடைய இந்த 80 வயது பெண்மணி எப்போது இவருக்கு அந்திம காலம் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்ல முந்தா நாள் வந்து என்கிட்ட பாயிண்ட் எடுத்தெடுப்புல நான் சொல்றேன், இந்த பெண்மணிக்கு கல்யாணமே ஆகல ஐயா. ஆமாங்க ஐயா, எதுவுமே இல்லை. என்ன காரணம்? நான் சொல்லுகின்ற பாவத்துவம் ஒட்டுமொத்தமாக, நான் சொல்லுகின்ற, நாளைக்கு அந்த வீடியோ வருது பாருங்க. 1945 பிறந்த ஒரு பெண்மணி, ஒரு மிகப்பெரிய இடத்துல பிறந்த பெண்மணி, எல்லா விதத்திலையும் மகாராணி மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருந்தாலும் கல்யாணம் ஆகாத பெண்மணி. என்ன காரணம்? ஐந்தாம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு தாக்குதல், குருவின் பார்வை சுபத்துவம் என்கின்ற அமைப்பே எங்கேயுமே இல்லை. சுபத்துவ பாவத்துவத்திற்கு முழுமையாக எடுத்துக்காட்டாக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. சரி, நீங்கள் அறிந்த ஜாதகத்துல நான் சொல்ற விதிகளை பொருத்தி பாருங்க. சமீபத்துல எல்லா என்னுடைய மாணவர்கள் சிறியவர்கள் கூட உணர்ந்து கொள்கிறார்கள். 8-12 சுபத்துவம்னு சொல்றேன். குருவின் பார்வை, குரு ஒருத்தர் தானே ஒரே நேரத்துல 8-12 இடங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர். குருவின் முக்கோணத்தில், குருவின் திரிகோணத்தில் சில அதிசயங்கள் இருக்குன்னு சொல்றேன். இந்த குருவின் அதிசயங்களை எப்படியா சாப்ட்வேர்ல கொண்டு வருது? கொண்டு வர முடியாதே. கணக்குகளாக இருக்கக்கூடிய எதையுமே சாப்ட்வேரா கொண்டு வர முடியாத ஒரு மகாபெரிய சாஸ்திரமா இது இருக்கே. அஷ்டவர்க்கம் தசவர்க்கத்துக்குள்ள 10ஆம் இடத்தின் அமைப்புகள் இல்லைன்னு தெள்ள தெளிவா சொல்றேன். தசவர்க்கம் என்பதெல்லாம் ஒரு ஜோதிட மேதை இதற்குள்ளும் பலன் இருக்குமா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக செய்த முயற்சி தான். அதுல பலன் எல்லாம் இல்லவே இல்லை. தசவர்க்கத்துல நான் என்ன கேக்குறேன், 10D10 அப்படின்னு சொல்ற 10ஆம் பாவகத்துல தொழில் அமைப்புகள் ஒளிந்து கொண்டிருக்கிறதுன்னா அதை யாராவது ஒருத்தர் நிரூபிக்கணும். இது வரைக்கும் யாரும் நிரூபிக்கல. சாஞ்சா சாயிர செம்மறியாடு மாதிரி யாரோ ஒரு ஜோசியர் எழுதிட்டு போயிட்டாருன்றதுக்காக நம்ம அதை அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். யாருங்க அதை நிரூபிக்கிறது? தசவர்க்கத்துல இதெல்லாம் இருக்கு. அப்ப 9ஆம் பாவகத்துல என்ன இருக்கணும்? அப்பாவை பத்தி தானே சொல்லணும். 9ஆம் பாவத்துல எப்படிங்க பொண்டாட்டியை பத்தி வரும்? நவாம்சத்துல நான் நிரூபித்திருக்கிறேன், என்னுடைய கிட்டத்தட்ட 1000 தாண்டி விட்ட லைவ்கள்ல ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களை சொன்னவுடன் எனக்கு வாத்தியார் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய ஜாதகத்தில் 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்கு. புதன் இப்படி இருந்தால் நீ வங்கித்துறையில் இருப்பாய், எதிர்காலத்தில் இந்த குழந்தை இப்படித்தான் படிக்க போகிறது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்றேன். இந்த குழந்தைக்கு இதில் தான் ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறதையே சொல்றேன். நான் இப்போது சொல்லியிருக்கின்ற ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் படிப்பும் தொழிலும் அவருக்கு அமையும். அவயோக தசைகள் யோக தசைகள் அவருக்கு நடக்குமாயின் அவர் வாழ்க்கையின் உயர்நிலைக்கு செல்வார். அவயோக தசைகள் நடந்து கொண்டிருந்தால் அவர் வாழ்க்கையில் இதற்கு லக்னம் அவசியம். சரி, இப்ப நான் கேக்குறேன், லக்னம் முக்கியம், லக்னம் முக்கியம்னு இப்பத்தானே நான் ஒரு 10 வருஷமா பேசிக்கிட்டு வரேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி லக்னம் முக்கியம்னு யார் பேசுனீங்க, யார் எழுதுனீங்க, யார் சொன்னீங்க? நிறுவிங்கப்பா, இப்பதான் நான் சொல்றேன். மறுபடியும் நம்ம இதுல பார்த்தோம்னா என்ன நடக்குது? 1 சூரியன் இருந்தால், 2 சூரியன் இருந்தால், 4 சூரியன் இருந்தால், இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே ஒரு ஜோதிடத்தை நம்பாதவர் அல்லது ஒரு ஜோதிடத்தில் குழப்பம் உள்ளவர் என்ன நினைக்கிறாரு? இதுல இப்படி சூரியன் இருந்தா இப்படி இருக்குது, இவன் கோடீஸ்வரன், இவன் உச்சமா இருந்தா அது கோடீஸ்வரன், இது கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நிலைமை இப்படி இல்லையே அப்படின்றதுக்கு தான் இப்ப நான் பொதுவாக லக்னத்தின் அமைப்புகளை வலியுறுத்துறேனே.
லக்னம் எப்படிப்பட்ட நிலைமையில், லக்னாதிபதி எப்படிப்பட்ட நிலைமையில, லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதா லக்னம் பாபத்துவமாக இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சுத்தானே ஒரு மனிதனுடைய எதிர்கால தன்மைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் லக்னத்திற்குள் உள்ளே நுழைந்து 12ஆம் பாவகத்தில் வெளியேறுகிறான். ஒரு மனிதன் லக்னத்திற்குள் உள்ளே நுழைந்து 12ஆம் பாவகத்திற்குள் வெளியேறுகிறான். இதற்கு இடையில், இந்த 1-12 இடங்களுக்கு இடையில் அவனுடைய தசையை இயக்குகின்ற கிரகங்கள் எந்த பாவகத்தை அடிப்படையாக வச்சிருக்கின்றதோ அந்த பாவகத்தின் நன்மைகளையோ தீமைகளையோ அனுபவிக்கிறான் என்பதுதான் சரியான ஜோதிட புரிதலாக இருக்க முடியும். ஒண்ணுல நீ பறந்துட்ட, இந்த ஒண்ணுல நீ பிறக்கும் போதே அது பிக்ஸ் ஆயிடுச்சு. நீ கோடீஸ்வரனாக பிறக்கிறாயா ஏழையாக பிறக்கிறாயா அப்படிங்கிறது இட்ஸ் பிக்ஸட். அது அந்த லக்னத்தின் சுபத்துவ பாவத்துவ அமைப்பை பொறுத்தது. இந்த இடத்துலதான் ஆன்மீகம் உள்ளே நுழைகிறது. எப்படி நுழையுது? நீ போன பிறவில் அப்படி பண்ணிருக்கிற, இப்படி பண்ணிருக்கிற, அது நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம வந்து அடுத்த ஜென்மத்துல எடுக்கும் போது வேணா அதை பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே உண்மை என்ன? நான் இந்த ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியா சொல்றேனே, இந்த லக்னம் சரி, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆட்டிசம் குழந்தைகளை விலக்கி இருக்கிறேன். ஒரு ஆட்டிசம் குழந்தையாவது சுபத்துவமாக இருக்குதா பார்த்திருக்கிறீங்களா? லக்னம் கடுமையான பாவத்துவமாக இருக்கும். லக்னாதிபதி கடுமையான பாவத்துவமாக இருப்பார். அங்கே 8ஆம் இடம் மட்டும் சுபத்துவமாக இருக்கும். ஆக மன வளர்ச்சியற்ற, மூளை வளர்ச்சியற்ற குழந்தையாக அது ஆயுளுடன் வளரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. எந்த ஆட்டிசம் குழந்தைக்காவது லக்னத்தோடு பௌர்ணமி சந்திரன், லக்னத்தோடு குரு மட்டும் தொடர்பு கொண்டு ஒரு பிரமாதமா இருக்கா பார்த்திருக்கிறீங்களா? பாருங்க, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஜாதகத்தை நான் கொடுப்பேன். ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறேனே, எப்போது சனி செவ்வாய் ராகு இருள் சந்திரன் ஒட்டுமொத்தமாக அமையும் போது, இப்ப இந்த இருள் சந்திரன் ஒளி சந்திரன் பௌர்ணமி சந்திர அதியோகத்தை பத்தியே இப்பதானே புரிஞ்சுக்கிறீங்க. ஆக பலன்கள் எங்கே இருக்கின்றன, பலன்கள் எங்கே ஒளிந்திருக்கின்றன? திதி யோகம் கரண நட்சத்திரம் அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் இல்லவே இல்லையே. ஏன் காலம் காலமாக அதுக்குள்ளதான் இருக்கின்றது? இப்பதான் டைவர்ட் ஆகிட்டு வரும். அடுத்த ஜென்ரேஷன் இதை, இந்த சுபத்துவ பாவத்துவத்தை சூட்சும வலுவை நிச்சயமாக பேசும். ஒரு இடத்துல ஒரு பாவகம் இயங்குகிறது. அந்த பாவகம் எப்படி இயங்குகிறது? சுபத்துவத்தோடு இயங்குகிறதா பாவத்துவத்தோடு இயங்குகிறதா? 5ஆம் பாவகம் குழந்தையை கொடுக்கிறது. அந்த குழந்தையால் நன்மைகள் கிடைக்கிறதா, அந்த குழந்தையால் தீமைகள் கிடைக்கிறதா, ஆண் குழந்தை கிடைக்கிறதா, பெண் குழந்தை கிடைக்கிறதா என்பது அந்த பாவகத்தின் சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்தது. 6ஆம் பாவகம் கடனை மட்டுமே கொடுக்கிறது. அந்த கடனால் அந்த ஜாதகர் சொகுசை நன்மையை அனுபவிக்கிறாரா, அல்லது அந்த ஜாதகர் அந்த கடனால் கலக்கத்தை, தூக்கமில்லாத நிலைமையை, ஊரை விட்டு ஓடி போகின்ற நிலைமையை அடைகிறாரா என்பது சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இது யாராவது மறுங்க, கடன் வாங்குறீங்கல்ல, ஐயா நானும் கடங்கா இருந்தேன், இன்னொருத்தனும் கடங்கா இருந்தேன், ஒருத்தன் கடன் வாங்கி கடை வச்சு வளர்ந்துகிட்டே போறான், ஒருத்தன் கடன் வாங்கி குடிச்சிட்டு கடன் வாங்கி எதையாவது அசுப செலவு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட கெட்டு போறான், எப்படி ஜோதிடத்தில் வித்தியாசப்படுத்துவீர்கள்? அந்த 6ஆம் பாவகம் எப்படி இயங்குகிறது அதுன்றதை எப்படி சொல்லுவீங்க? எதன் வழியாக நல்ல விதமாக எல்லா பாவகத்துக்குள்ளேயும் நல்ல விதம், எல்லா பாவகத்துக்குள்ளேயும் கிட்ட விதம், அதுதானே. அனைத்து பாவகங்களிலும் சுப காரகத்துவங்கள் இருக்கின்றன, அசுப காரகத்துவங்கள் இருக்கின்றனன்னு சொல்றேன். லக்னம் நீங்களே நல்லவரா நீங்களே கெட்டவரா என்பதை தீர்மானிக்கிறது. லக்னத்தின் சுப தொடர்புகள் இருக்கும் பொழுது, லக்னம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது பிறந்ததிலிருந்தே ராஜபாட்டை உங்களுக்கு போட்டு காட்டப்படுகிறது. மற்ற பாவகத்தின் வழியாக, 6ஆம் பாவகத்தின் வழியாக, 8ஆம் பாவகத்தின் வழியாக நீங்கள் தொல்லைகளை அனுபவித்தாலும் கூட அந்த லக்ன பாவகம் சுபத்துவமாக இருக்கையில் நீங்கள் அந்த தொல்லைகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆக பலங்கள் இந்த சுபத்துவம் பாவத்துவம், இந்த சூட்சும வலுக்குள்ள இப்ப போக வேண்டாம், இல்ல அதையும் நான் சொல்லிடுறேன். சூட்சும வலு என்பது எந்த மூல நூல்லையும் இல்லை. இந்த இப்ப நான் குமுதம் பேட்டியில ஒண்ணுல சொன்னேன், சுபத்துவம் பாவத்துவம் என்பது மூல நூல்கள்ல இருக்கு, ஆங்காங்கே தெளிக்கப்பட்ட முத்துக்களாக இருக்கிறது. நான் அந்த முத்துக்களை அப்படியே சேகரித்து ஒரு மாலையாக்கி உங்க கையில கொடுக்குறேன். ஆக பேசிக் இதுல ஏற்கனவே இருந்தது தான். அங்கங்கே கிடக்கக்கூடிய, சிதறி கிடக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள் இரண்டையும் ஷட்பலத்தில் மூன்றாவதாக சொல்லக்கூடிய திருப்பலம் அப்படிங்கிற அமைப்பை நான் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நிலையில பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்த சில விஷயங்களை, முத்துக்களை மாலையாக்கி ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டேன். ஈஸியா என் குருநாதர் எனக்கு கொடுத்த மாதிரி, என் குருநாதர் கஷ்டப்பட்டு
அவ்வளவு நூல்களை தேடி அவ்வளவு சூட்சுமங்களை கண்டுபிடிச்சு எனக்கு படிக்க கொடுத்தாருல, அதை படிச்சதுனாலதானே என் குருநாதனுடைய தயவுனாலதானே இவ்வளவு அறிவும் எனக்கு வந்தது. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சுபத்துவம் பாவத்துவம்னு உங்க கையில மாலையா கொடுத்தேன். ஆக இந்த சுபத்துவ பாவத்துவத்தை என்றைக்கு புரிந்து கொண்டீர்களோ, சூட்சம வலை என்கின்ற ஒரு புதிதாக ஒன்றை சொல்லுகிறேன். மூல நூல்களே இல்லை, விளக்க நூல்களே இல்லை. சரி, யாராவது ஒருவர் இங்கே ஒரு இடத்துல ஒரு இதுல ஒரு மூலத்தை ஆரம்பித்து வைத்துத்தான் தீர்வார். இந்த சூட்சம வலைன்றது என்றைக்கு உங்களுக்கு புரிகிறதோ, எல்லாருக்கும் புரியாது, புரியணும்னு அவசியமும் இல்லை. அதை நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன். ஒரு வகுப்பில் 40 பேர் இருக்கிறார்கள், ஒரே ஒரு மாணவன் முதல் மாணவனாக இருக்கிறான். இரண்டாவதிலிருந்து ஆரம்பித்து 10வது 15வது 40வது மாணவன் கண்டிப்பாக உண்டு. 40வது மாணவனுக்கு மாணவனு தான் பேரு. அந்த 40வது முட்டாள் மாணவனுக்கும் ஜோதிடன் என்று பெயர். அதை விட மேலாக ஜோதிட பேராசிரியர் என்று பெயர். இதுதான் ஜோதிடத்தோட அமைப்பு. இதைத்தான் நான் புதனின் வலிமைன்னு சொல்றேன். புதன் உங்களுடைய ஜாதகத்தில் எத்தகைய அளவிற்கு சுபத்துவமாக கேந்திர பலத்தோடு எத்தனை நிலைமைகளில் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிகிறதோ, தெரிய அமைப்பில் இருக்கிறதோ, அந்த அளவிற்கு நீங்கள் ஜோதிடத்தை தெரிய அறிய அனுமதிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு புதனும் சனியும் சேர்ந்திருந்தா நீங்க முட்டா பேராசிரியராகத்தான் இருப்பீங்க. இங்கே சூட்சமவலு என்கின்ற நான் குறிப்பிடக்கூடிய ஒன்று, சூட்சமவலு என்கின்ற நான் குறிப்பிடக்கூடிய ஒன்று வேறு மாதிரியான சுப அமைப்புகள்ல குரு கேதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் கேளயோகம்னு சொல்றோம். இந்த கேளயோகம் என்பது ஒரு நுனியை எங்கிருந்து பிடிக்கிறேன், ஒரு நுனி எங்கிருந்து ஆரம்பமாகிறது, புதுசாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே பரம்பொருள் நேரடியாக பராசர மகரிஷி போன்ற வராக மிகரர் போன்ற மிகப்பெரிய மேதைகளுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி கொடுத்திருக்கிறது. நம்ம நூற்றாண்டுல கணித மேதை ராமானுஜன் சொல்லலையா, அங்காள பரமேஸ்வரி என் கனவுல வந்து சொன்னான்ட்டு. அவர் கணிதத்தை சொன்னாரு, நம்மளுங்க பராசராக இருக்கட்டும் வராகமராக இருக்கட்டும் ஜோசியத்தை சொன்னாங்க. சில நிலைகள்ல குரு கேள யோகம் என்பது பல்கி பெருகி அந்த குரு தசிலையோ கே தசிலையோ ஒரு பொருளை, நான் இப்போ ஒரு வித்தியாசமான அமைப்பே சொல்றேனே, கேது கண்டிப்பாக சுபர், அறிந்தவர்களுக்கு அது புரியும். நூலாக எழுதுகிறேன், எழுத போறேன், எப்படியும் வரும், பாதி கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு 4-5 வருஷத்துல அது முடிச்சிருவேன். அந்த நூல் பாரம்பரிய ஜோதிடத்தை புரட்டி போடக்கூடிய வகையில இருக்கும். உண்மையான ஜோதிட நுணுக்கங்கள் இருக்கும். குப்பைகளை இதெல்லாம் எடுத்துருன்னு சொல்லிடுவேன், இதெல்லாம் தேவையே இல்லைன்னுவேன். அந்த அதுக்காக அந்த குப்பைகளை செய்தவர்கள் வந்து இன்னைக்கு குப்பைன்னு வாய்ப்புசாம சொல்லிடுறோம். ஒரு அஷ்டவர்க்கத்தை போடுவதற்கு அந்த மேதை எவ்வளவோ பெரிய அளவுல வந்திருப்பார். ஆனா அவர் ஒரு முயற்சி பண்ணார். நாளைக்கு என்னுடைய சில விஷயங்களை கூட குப்பைகள்னு சொல்லலாம், வேறு அதை ஒன்று அதை விட தாண்டி புதிதாக ஒன்று தெரியும் பொழுது. சூட்சும விலை என்பது என்ன? ஏது ஒரு நிலையில் ஒரு கிரகத்தின் நல்ல காரகத்துவத்தை தூண்டி விடுகிறார் என்பதை ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள்ல பார்த்தேன். பாருங்க, நீங்களா சனி கேது சேர்ந்திருப்பவர்கள் சனியின் கெட்ட ஆதிபத்திய காரகத்துவங்கள் இல்லாத நிலையை அடைகிறார்கள். செவ்வாய் கேது சேர்ந்திருப்பவர்கள் செவ்வாயின் கெட்ட காரகத்துவங்கள், மனிதனுக்கு தேவையான தேவையில்லாத காரகத்துவங்களை இல்லாது அடைகிறார்கள். சரி, கெட்ட காரகத்துவம் என்னையா? செவ்வாயின் கெட்ட காரகத்துவம் என்ன? அவசர கொடுக்கணும், கை வாங்குறது, அடிக்கிறது, முரட்டுத்தனமா இருக்கிறது. இவைகள் இல்லாமல் இவைகள் அமுங்கி ஒரு பக்குவம் உள்ளதை செவ்வாய்க்கு எது நிரூபிக்கிறது. சனியின் கெட்ட காரகத்துவங்கள் என்ன? முல்ல மாறித்தனம், திருட்டுத்தனம், ஒண்ணுமே தெரியாம தனக்கு எல்லாம் தெரியும்னு பேராசிரியர் மாதிரி பேசுறது, இது சனியுடைய கெட்ட காரகத்துவம் இல்லையா? எங்கே அங்கே சனி கேது இணைகிறதோ அந்த இடத்துல அந்த சனியின் மந்த குணங்கள் அமுங்கி சனியின் ஆன்மீகத்தன்மை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்நிலை அறிவுகள் அங்கே வருகிறது. அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சூட்சும வலு அப்படிங்கிற ஒன்றை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்ததற்கு பிறகு சொன்னேன், நிறுவிங்க யாராவது ஒருத்தர். அதுலயும் ஒரு நுணுக்கத்தை சொன்னேன், அந்த சனி கேதுவை அந்த சனி கேது இணைந்திருக்கும் போது மட்டும்தான் சூட்சும வலு. ஒரு நிலையில் செவ்வாய் பார்த்தாலும் சேர்ந்து விட்டாலும் மறுபடியும் அங்கே பாவத்துவம் வந்து விடுகிறது. நுணுக்கம், ராகுகேதுகளுக்கு என்று தனியான காரகத்துவங்கள் இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை. காரகத்துவங்கள் 7 பேருக்கு மட்டும்தான், சப்த கிரகங்களுக்கு மட்டுமே காரகத்துவங்கள். காரகத்துவங்களின் பிரதிபலிப்பது தான் ராகுகேதுக்கள். ஏனென்றால் ராகுகேதுக்கள் இருக்கும் இடத்தின் தன்மையை குறிக்கக்கூடியவை. லாஜிக் இல்லாம நான் எதையுமே சொன்னதில்லையே, லாஜிக் இல்லாம நான் எந்த ஒரு நிலையோ எதையுமே நான் சொன்னதில்லையே. ஒரு நிலைமைய பாத்தீங்கன்னா, ஒரு நிலைய பாத்தீங்கன்னா, பருப்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய சப்த கிரகங்களுடைய அமைப்பு என்ன?
கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்புல, ஒளி கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஒளி கிரகங்கள் நம்மளுக்கு நல்லா கண்ணுக்கு நேரம் தெரியுது, சூரியனும் சந்திரனும். மத்த அஞ்சு கிரகம் தெரியுது, ராகுக்கதுக்குள்ள பார்க்க முடியாது, ஏன்னா அவைகள் நிழல்கள். நிழல்களுக்கு என்று எந்த தன்மையும் இருக்க முடியாது. யாரோ ஒருத்தன் போற போக்குல ராகுக்கது பாக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, உடனே நம்ம தான் வந்து முன்னோர்கள் சொன்னா மறுக்கவே மாட்டோமே. பண உலையில எழுதி வச்சது எல்லாம் கரெக்ட் தானே, புத்தகத்தில் அச்சில் வந்து விட்டதாலவே. என்னுடைய எழுத்தையும் சேர்த்து சொல்றேன், அச்சில வந்துட்டதுனாலேயே ஜோசியத்துல புஸ்தகங்கள் மற்ற கலைகளை வளர்த்தன என்றால் ஜோதிட புத்தகங்கள் ஜோதிடத்தை பால்படுத்தின. ஏன்னா எங்காத்துக்காரர் இங்க என்ன நடக்குது, நீதான் புஸ்தகம் எழுதுவியா, நானும் புஸ்தகம் எழுதிடுறேன், உனக்கு மட்டும்தான் தெரியுமா? ஏற்கனவே எழுதின 10 புஸ்தகத்துல அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு பீராஞ்சு காப்பி அடிச்சோம்னா ஜோசிய புத்தகம் வந்துற போது. யார் இங்க ஆழ்ந்து சிந்தித்து அனுபவத்தின் அடிப்படையில் எழுதுறது? யார் இங்க அந்த மாதிரியான அமைப்புகள் என்றைக்கு ஒரு நாள் என்னுடைய குருநாதரை போல அத்திபுத்தார் போல தன்னுடைய, அதாவது என் குருநாதர் நூல்லாம் பாருங்க இப்படிலாம் இதுல சொல்லியிருக்கு, ஆனா எனக்கு இது தெரியுது, இப்படி நடைமுறை யதார்த்தத்தோடு ஒத்து போகப்பட்ட எழுத்துக்கள் என்னுடைய ரெண்டு குருநாதர்களுடைய எழுத்துக்கள், என்னுடைய சமகாலத்துல வாழ்ந்த சிலருடைய எழுத்துக்கள் மட்டும். சரி, இந்த இடத்துல சூட்சும வலு என்பதை எந்த இடத்துல சொல்ல முடியும் அப்படின்னா, பாவர்கள் தன்மையை செய்வார்கள் என்று சொல்லிட்டேன். இப்ப இந்த பாவ கிரகம் சுற்றுமுள்ள இதுல கூட அதுதான் எழுதியிருந்தேன். பாவர்கள் சனியும் ஒரு கிரகம், 9 கிரகங்கள், நமக்கு கை இருக்கிறது, நம்முடைய கை இருக்கிறது, இந்த நம்முடைய கால், இந்த கைக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் இந்த கை செய்யும். இந்த கை சிந்திக்காது, சிந்திப்பது என்பது மூளையின் வேலை. இந்த கை நடக்காது, நடப்பது என்பது கால்களின் வேலை. அதை போலவே 9 கிரகங்களுக்கும் 9 விதமான தன்மைகள் இருக்கின்றன. இந்த தன்மைகள் மட்டும் அவை ஸ்தான பலம் பெறும்போது நடக்கும். சாப்பிட்ற நேரம் வரும்போது மட்டும்தான் என் கை எடுத்து சாப்பிடும், மத்த நேரம்லாம் எழுதும் போது எழுதும், எல்லா நேரத்திலையும் என் கை சாப்பிட்டுட்டு இருக்காது. ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில எப்போது எப்படி கிரகங்கள் செயல்படும், இதைத்தானே நம்ம காரகத்துவம்னு சொல்றோம். அந்த இருக்கின் வீட்டின் அமைப்பை பொறுத்து ஆதிபத்தியங்களோடு செயல்படும். அப்ப ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை அடைந்தால் அந்த கிரகம் அதனுடைய செயலை செய்யும், அதனுடைய தன்மையை தரும். சனியின் செயல்களை அந்த லக்னத்தின் ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப சனி தருவார். சனியின் செயல்கள் என்ன? வறுமைத்தனம். சனியின் செயல் உழைப்பால் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல், குள்ளநரித்தனம், நயவஞ்சகம், மெதுவாக நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை, திருட்டு பய. அப்போ ஒருவர் சனி உச்சமானால் அவர் திருடனா? ஆமாம், திருடன் தான். அது எந்த பாவகத்தில் அமைந்திருக்கிறது, அந்த துலாம் எந்த பாவகத்தோடு இருக்கிறது? அதற்கு பிறகு இவருக்கு இந்த சனியின் குணம் இல்லையே, சனியை சுவர் பார்க்கிறார். அது தனியா சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்றேன். காம்பினேஷன்ஸ், அதே லக்னத்தில் கும்ப லக்னம் சனி தனித்திருக்கிறார். எத்தனை மேல் வேணும்? ஒரு ஒரு மேல்லாம் எனக்கு அப்படியே கண்ணிலே தண்ணீர் வந்துச்சு. நீ சொன்ன அத்தனை திருட்டு குணங்களும் என்கிட்ட இருக்கு. கும்பத்துல எனக்கு சனி, நான் குள்ளமாக இருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன். அடுத்தவர்கள் பார்த்த அடுத்தவன் பொண்டாட்டியோட போனா என் பொண்டாட்டி இப்படி அழகா இல்லையேன்னு சத்தியமா நினைக்கிறேன். எனக்கே புரியுது நான் பண்ற தப்பு என்னன்ட்டு, ஆனா அதை நான் என்ன பண்றது? ஆதாரங்கள் வேணுமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆதாரம் சேர்த்து வைக்கிற புத்தாம் பொதுவான ஜோசியர் இல்லையனா? இது மாதிரியான என்னை சுற்றி இருந்த ஒரு 50 பேர், உங்களை சுற்றி ஒரு 50 பேர் எப்படி இருப்பாங்க? ஒரு நபரை சுற்றி, ஒரு மனிதனை சுற்றி 20 ஆழமான உறவுகள், ஒரு மேற்கொண்டு மேக்சிமம் 50 பேர். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய, நம்மிடம் உண்மை பேசக்கூடிய ஒரு 20 பேருடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சாலே போருமே, எல்லாம் தெரிஞ்சிடுமே. அப்ப சனி வலுத்தவர்கள், வலுத்தவர்கள்னா சனி அந்த பாவகத்தை தனித்து இயக்கக்கூடிய தன்மையில் இருப்பவர்கள், அந்த பாவகத்தின் வழியாக பாவத்துவத்தை அனுபவிக்கிறார்களே. லக்ன பாவகத்தை சனி இயக்கும் பொழுது, லக்னாதிபதியாக இயக்கும் பொழுது, லக்னத்தில் இருந்து இயக்கும் பொழுது, இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமையில் தன்னைத்தானே பெரிய ஆளாக நினைத்துக் கொள்பவராகவும், வளவளவென்று பேசுபவராகவும், லக்னாதிபதியோடு சனி சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் அடுத்தவனுடைய ஜோதிட திறமையை பார்த்து பொறாமைப்படுபவராகவும், அடுத்தவருடைய காரை பார்த்து பொறாமைப்படுபவராகவும், தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொள்கின்ற பேராசிரியராகவும் இருக்கிறார்ல. இந்த இடத்துல ஜோசிய நிரூபணம் ஆகுதுல்ல, ஜோதிடம் எங்கே நிரூபிக்கப்படுகிறது?
லக்னம் லக்னாதிபதியோடு சனி இயல்பாக தொடர்பு கொள்ளக்கூடாது. லக்னத்தில் சனி இருக்கிறார், லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார், உங்களுக்கு பொறாமை வந்து விடுகிறது, மற்றவரின் மேல் பொறாமை வந்து விடுகிறது. அதுதானே சனியின் குணம், அதைத்தானே நம்ம நிரூபிக்கிறோம். தனித்து லக்னத்தில் சனி இருக்கிறார். சரி, இதனை எப்படி இப்படி இல்லையா ஒருத்தர், அப்படி இல்லாத அமைப்பு கும்ப லக்னத்தில் லக்னத்தில் சனி இருக்கிறார், அந்த லக்ன சனியை குரு பார்க்கிறார், அந்த லக்ன சனியை சுக்கிரன் பார்க்கிறார், அந்த லக்ன சனியோடு பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார், இந்த இடத்தில் பலன்கள் மாறுகின்றன. அப்ப லக்ன பாவகத்தை சனி இயல்பாக இயக்கும் பொழுது அவருடைய குணங்களான வஞ்சகம், மொலமாரித்தனம், அடுத்தவரின் மேல் பொறாமை, அடுத்தவரை பார்த்து எரிச்சல் படுதல், இது போன்ற அமைப்புகளோடு அவர் இயக்குகிறார். அங்கே அந்த சனிக்கு, அந்த பாவகத்திற்கு, லக்ன பாவகத்திற்கு லக்னாதிபதியோடு அமைப்புன்றது இரண்டாம் பட்சம்னு சொல்றேன். லக்னத்தை சுவர்கள் இயக்கும் பொழுது நீங்கள் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறீர்கள். மற்றவர்கள் எதையும் உங்களுக்கு செய்தாலும் கூட நீங்கள் அதை அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஆக இந்த இடத்துலதான் சுபத்துவ பாவத்துவ தன்மைகள் தெளிவாக வந்து விடுகின்றன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போது நான் சொன்னதை போல சூட்சும வலு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பாவர்களுக்கு நேரடியாக பாவர்கள் ஸ்தான பலத்தை அடைவதை விட இந்த இடத்துலதான் எனக்கு பரம்பொருள் ஒரு சின்ன நாலட்ஜை கொடுத்தது. பாவர்கள் ஆட்சி உச்சம் அடைந்ததை விட நீச்சம் அடைந்தாலும் திக்பலத்தோடு இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள்ல உணர்ந்தேன். உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய ஒரு நண்பர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், இளம் வயதுல இருந்து என்கூட கோலியானவர்கள், ரொம்ப பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு. சனியும் செவ்வாயும் நீச்சம், சனி திக்பலம், செவ்வாய் திக்பலம், ஏழில் சனி, பத்தில் சுக்கரன் செவ்வாய், ஏழில் சனி குருபார்வை, பத்தில் செவ்வாய் சுக்கரனோட இணைவு, மிகப்பெரிய ஆளாக இருக்கிறார். சனி திசையில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நண்பர் யாருன்னு கூட இப்ப எல்லாரும் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த நண்பர் இப்படி இருப்பார் என்பதை 20 வயதுகளில் அவர் ஏழையாக என்னைப் போலவே இருந்தபோது உன்னுடைய 40 வயது இப்படி இருக்கும் என்று துல்லியமாக கணித்தவன் தான். இந்த துறையில் இருப்பேன்னு சொன்னேன், அந்த துறையில தான் அவர் இருக்கிறார். இதுல ஒண்ணு தெரியுமா, இந்த இடத்துல லைவ்ல சில விஷயங்கள் கண்ட்ரோல் இருக்கு. என்னுடைய தொழில் முறை சித்தப்பா, என்னுடைய தொழில் முறை சித்தப்பா, எங்க அப்பாவுக்கு தம்பி, அவரும் தொழில் தான், ஜோதிட குடும்பம் தானே. எங்க சித்தப்பா ஒரு பகுதியில ரொம்ப ஃபேமஸா இருந்தார், ஒரு பகுதியில ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு, இப்ப இறந்துட்டார். எங்க சித்தப்பா கிட்ட அந்த நண்பரும் நானும் ஜோசியம் பார்க்க எங்களுடைய 20 வயதுல போகும்போது எங்க சித்தப்பா அவருடைய நீச்ச சனியை பார்த்து விட்டு, அவருடைய நீச்ச சனியை பார்த்து விட்டு என்னுடைய நண்பரை பற்றி ஒரு பலன் சொன்னார். அவரை வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க சித்தப்பாக்கு சொன்னேன், சித்தப்பா நீ சொன்ன பலன் தப்பு, நீச்சமா இருந்தாலும் இப்படி கிடையாது, இந்த நீச்சத்தை குரு பாக்குது, இந்த நீச்சம் திக்பலமாகி இருக்குது, இந்த இந்த சனி பாவத்துவமாக இல்லவே இல்லை, குருவின் பார்வையில் இருக்கிறார். சனி திசையில் இவர் இப்படி இருப்பார், டே மகனே நான் தான் ஜோசியர்னார், இவர் இப்படி இருக்கிறத பார்த்துருத்தேன் எங்க சித்தப்பா செத்த. ஆக காலம் காலமாக சில விஷயங்கள்ல பிக்ஸ் ஆகிட்டோம், உச்சமாக இருந்தாலும் இப்படித்தான், நீச்சமாக இருந்தாலும் அப்படித்தான். எங்கே சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமாவில் பற்றிய புலன் அறிவு, ஒரு பலன் அறியக்கூடிய தன்மை? ஏன்னா ஜோசியத்துல நம்ம குதிரை மாதிரி இப்படியே வந்து உக்காண்டோம், திதியில தான் இருக்குது, யோகத்துல தான் இருக்குது, கர்மத்துல தான் இருக்குது, நட்சத்திரத்துல தான் இருக்குது, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை எப்பொழுது காம்பினேஷன்களாக புரிந்து கொள்கிறோமோ, எண்களாக இல்லாமல் ஷட்பலம் போன்ற ரூபம் கணக்குகளாக, ஒரு நம்பர்களாக இல்லாமல், இப்ப அதுக்கு தான் உதாரணமா நிறைய என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்ல என்ன சொல்றேன், ஷட்பலத்துல எனக்கு கடைநிலை கிரகம் புதன், 7வது நிலையில ஒண்ணுமே இல்லாம பூஜ்ய வலிமையோட ஒண்ணுமே இல்லாத, ஏன்னா நான் தான் என்னுடைய இதையே சொல்லிடுறேன், ஓபனா போட்டேனே ஜாதகத்தை, இந்த புதன் தான் எனக்கு சர்பலத்துல கடைநிலை வலிமையோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனா அந்த புதனுடைய துறைகளை தான் நான் வலிமையா இருக்கிறேன். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கோட்பாட்டின் அடிப்படையில் அதிகமான சுபத்துவ கிரகம் எனக்கு புதன். ஆக அன்பு மாணவர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, நீங்கள் இந்த சில விதிகளை ஒரு ஜாதகத்தில் இந்த என்னதுல மனசை தடுமாறுவீங்க, அதிக சுபத்துவம் இது, குறைந்த சுபத்துவம் இது, அதிக பாவத்துவம் இது, குறைந்த பாவம், என்றைக்கு சுபத்துவ பாவத்துவத்தை முழு மனதாக முழு அமைப்போடு புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் வாழ்க்கையின் சில உயர்நிலை தாழ்நிலை அமைப்புகளை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கும். ஜெயலலிதா மேடத்துக்கு குரு பங்கமின்றி இருந்து அவர் ஜெயலலிதா மேடமா ஆனதுக்கு அந்த குருவின் பார்வை தான் முக்கியம். சஷ்டாஷ்டக சனிபத்தில அவங்க செத்து போனாங்க, அவங்க செத்து போவாங்கன்றத நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதை இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பெரிய விஐபிகளுக்கு தெரியும். 2 வார்த்தையில முடிச்சேன், அந்த 2016 எலெக்ஷன்ல அந்த அம்மா தான் ஜெயிப்பாங்க,
ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு பாதகம் நடக்கும். 2017 அந்த உயிரோடு இல்லை, அது இன்றைக்கும் ஒரு உயர்நிலை அமைப்பு இல்லை. என்கிட்ட ஜாதகமாக வர்றவங்களுக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு அமைப்பு. இதை நம்ம எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம், அவர் ஜெயலலிதாவா இருந்ததற்கு காரணம் அந்த லக்னத்தின் குருபார்வை. அவர் அந்த அளவுக்கு பேரரசியாக இருந்ததற்கு காரணம். அங்கே ஒருவர் சொல்றாரு, சனி இப்ப சனி அங்கே 2 பாவகத்தை இயக்குகிறது, லக்ன பாவகத்தை இயக்கவில்லை அப்படிங்கறதே ஒருத்தருக்கு புரியலைங்க. அதாவது 11 பாவகத்தை சனி 10 பார்வையாக பார்த்தால் என்ன பலன் அப்படிங்கறது தெரியாம 11 பாவகத்தை சனி பாக்குது, சனி பாக்குது. லக்ன பாவகத்திற்கும் 11 பாவகத்திற்கும் உள்ள வித்தியாசம் பேராசிரியராக இருப்பவர்களுக்கு தெரியல. இவங்க கிட்ட படிச்சு பட்டம் வாங்கின நிலைமைய பார்த்தா உண்மையை சொல்றேன், ஆன்லைன் கிளாஸஸ்ல ஒரு நிறைய பேர் PhD இருக்கிறாங்க. வெளியில சொன்னா வெக்கம், கீழே கமெண்ட் வருது பாருங்க, ஐயா டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் பலன் சொல்ல தெரியல, என்னைக்கு உன் புத்தகத்தையும் உன் காணொலியையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அன்னைக்குதான் பலன் சொல்ல தெரியுது. பெருமைக்குன்னு சொல்லல, ஜோதிடம் இனிமேல் வேறொரு தளத்தில் இயங்கி ஆகும். ஒருத்தர் பேசுற அவருக்கு லக்ன பாவகத்தை சனி இயக்குகிறதா, தான் பார்த்த 11 பாவகத்தை சனி இயக்குகிறதானே தெரியல. அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அறிவு அவ்வளவுதான். ஆக அன்பு மாணவர்களே, சுபத்துவம் எல்லா சகலத்தை, ஆனா ஜோதிடத்துல வீணா நிச்சயமாக இல்லை. ஒரு திதி யோகம் கரணம் போன்றவைகளை நாம் சமயத்தில் அஷ்டவர்க்கத்தை எந்த இடத்துக்குமே எடுத்துக்க வேண்டாம். ஆனால் ஒரு நட்சத்திரம் என்பதை தேவையான இடத்தில் எடுத்தே ஆக வேண்டும். நான் இதுக்கு தான் ஒன்று சொன்னேன், அதாவது ஒரு லைவ்ல கூட சொன்னேன், நட்சத்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே பலன்கள், நட்சத்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே, இந்த மட்டுமே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நட்சத்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே பலன்கள் நடக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உதாரணமாக சிம்ம லக்னம், அதாவது சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 8 அதிபதியாகிய சூரியன், இதை நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், இது உங்களுக்கு போர் அடிக்கும், ஆனா இது இப்ப ஸ்டார் அகாடமியோட வேறொரு தளம் அப்படிங்கிறதுனால இதை நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப ஏற்கனவே என் லைவ்ல இதை நான் உதாரணமாக விளக்கங்களோடு போட்டு காட்டிய அமைப்பு தான். நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன்கள் இல்லை, நட்சத்திரத்தின் அடிப்படையில் மட்டும் பலன்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான அமைப்பு என்னன்னா, சிம்ம லக்னத்திற்கு சூரிய தசை வரவே கூடாது. சிம்ம லக்னத்திற்கு சூரியன் 8 இடத்திலேயே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 8 இடத்திலேயே அவர் பூரண ராஜ யோகாதிபதியாகிய சுக்கிரனின் சாரத்தில், பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சுக்கிரன் நல்ல விதமாக 7 பாவகத்திலேயோ அல்லது நல்ல இடத்திலேயோ கேந்திர கோணங்கள்ல பக்கத்துல தான் இருப்பார், நல்ல இடத்திலேயே இருக்கிறான்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த சூரியன் சனி ராகுவோடு இணைந்திருந்தால் நல்ல பலன்களை தரமாட்டார், எழுதி தரேன் பிராண்ட் பேப்பர் எழுதி தரேன். பாவத்து அந்த ஜாதகர் சூரியனின் 8 இட காரகத்துவத்திற்கேற்ப சனி ராகு அல்லது அமாவாசை சந்திரனோடு சேர்ந்த அந்த சுபத்துவமே இல்லாத சூரியன் 8 இடத்தின் கெடுபலன்கள் அத்தனையும் செய்வார். அதே சூரியன் தன்னுடைய அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்திலேயே, சொந்த நட்சத்திரத்திலேயே இருந்து சுக்கிரனோடு மட்டும் அங்கே இணைந்து, அல்லது அன்றைக்கு பௌர்ணமியாக ஆவணி அவிட்டம் போன்ற பௌர்ணமி அமைப்பாக இருந்து மேஷத்திலிருந்தோ தனுசிலிருந்தோ குரு பார்த்தால் அந்த தசை 8 இடத்தில் சுப காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி வெளிய சூரியனுடைய காரகத்துவங்கள்ல அந்த 6 அவரை பெரிய அளவுல சுபத்துவம் கொட்டுவார். இதுதான் இங்க சுபத்துவம் பாவத்துவம். இந்த இடத்துல நட்சத்திரங்கள் 2 பட்சம். இதைத்தான் நான் வந்து அந்த ஆதிபத்தியம் அந்த காரகத்துவத்தை சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில பிரிச்சு சொல்றேன். ஒரு அமாவாசை சந்திரனாக அமாவாசை சந்திரனோடு இணைந்த அல்லது ராகு சனியோட அவர் இருக்கட்டும், சிம்மத்துல 8 இடத்துல வந்தவன என்ன பண்ணுவார், பூர நட்சத்திரத்துல இருந்தாலும் தாபனை காலி பண்ணுவார். வயசு கேட்ட மாதிரி ஒரு 40-45 வயசுல இருக்க பிறந்தவனே கூட இருக்கட்டும், தாபனை காலி பண்ணுவாரு. மகர லக்னம் 8 சூரியன் சனி ராகு, எந்த நட்சத்திரத்துல வேணாலும் அவர் இருக்கட்டும், சூரிய இந்த இடத்துல சூரியனோடு ராகு 8-13-22 சூரியனோடு சனி 8-13 என்பதை பொறுத்துத்தான் பலன்களை தவிர, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதில் பலன் இல்லை, அவர் எந்த திதியில் பிறந்திருக்கிறார் என்பதில் பலன் இல்லை, அவர் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறார் என்பதில் பலனே இல்லை. பலன்கள் அந்த சனிராக சேர்க்கையில தான் வந்தவுடன் என்ன பண்ணுவாரு, அவருடைய காரகத்துவம் அப்பா, அப்பாவை காலி பண்ணுவார், அப்பாவை பிரிப்பார், அப்பாவை இழக்க வைப்பார், அப்பாவின் சொத்துக்களை இழக்க வைப்பார், தாய் தந்தை அமைப்புகள் அனைத்தையும் சர்வநாசமாக்குவார். சரி, இவ்வளவும் இருக்கிறது, ஒரு குரு பார்க்கிறார்,
என்ன நடக்குது? இடத்துல தானே கலப்பு பலன்கள் வந்துருது. அப்பா இருக்கிறார், அப்பாவாக இல்லை. அப்பாவின் உயிருக்கு அமைப்பு இல்லை. அப்பாவால இவருக்கு விரயம் ஏற்படுகிறது. அப்பாவை பிரிகிறார், அப்பாவை இழக்கிறார்ன்றதே ரெண்டு விதமான மூணு விதமான விளக்கங்கள்லாம் இருக்குல்ல. ஜோதிடம்ன்றது மைனூட்டு தனியா. அப்பா, நீங்கள் தந்தையை பிரிந்து வெளிநாடு போகிறீர்களா, அல்லது தந்தை இறந்து விடுகிறாரா, அல்லது நீங்கள் தந்தையிடமிருந்து சண்டை போட்டு வெளியில இருக்கிறீங்களா? 6 வருடம் சூரிய திசையில அப்பா விட்டு அப்படியே சண்டை போட்டுட்டு 6வது வருஷம் மறுபடியும் சூரிய திசை சுக்கரபக்தியில வந்து சேர்ந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை காட்டட்டுமா? தந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. ஜோதிடம் எவ்வளவு மைனூட்டு, பாவகத்தை மட்டும் இயக்குது, பாவகத்தை மட்டும் இயக்குது. பாவகம் எப்படி இயங்குகிறது? அந்த பாவகம் சுபத்துவமாக இயங்குகிறதா, பாவத்துவமாக இயங்குகிறதா, எதன் அடிப்படையில் இயங்குகிறது? இதுதானே பலன் கணிக்கும் சூட்சுமங்கள் என்று சொல்லுகிறேன். பலன் கணிக்கும் சூட்சுமங்கள், இதுதான் சூட்சுமம். 8வது பாவகத்துல சூரியன் இருந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கறது சூட்சுமே இல்லையே. அந்த 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் யாரோடு இணைந்திருக்கிறார்? கிரக சேர்க்கை. யார் பார்வையில் இருக்கிறார்? திருப்பலம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய பெறக்கூடிய சுபத்துவம் பாவத்துவத்தின் அடிப்படையில தான் அங்கே பலன்கள் இருக்கின்றன. தெரிஞ்சவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. சூரியன் சனி ராகு சேர்க்க, சரி சிம்மத்துல சனி ராகு சேர்ந்ததியா? எத்தனை ஜாதகம் பார்த்திருப்பேன், 1979 என்னமோ சிம்மத்துல சனி ராகு. இப்ப சமீபத்துல கூட ஒருத்தருக்கு வந்து குரு சந்திர இது வந்து 4வது இடத்துல ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருந்தோம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல. எடுத்தடுப்புல குருதசை, குருதசை ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு, குருதசை அம்மா பாய்ச்சதான்னு கேட்டேன், பொல பொல பொலன்னு அழுதாரு. குருதசை ஆரம்பிச்சு 3 மாசத்துல நல்லா இருந்த அம்மா இறந்துட்டாங்க. எப்படி சொல்ல முடிகிறது பலன்? பலன் சொல்றதுல ஓப்பனா சொல்றேன், இங்க எத்தனை பேர் வந்து லைவ்ல பலன் சொல்றீங்கன்னு தெரியல, ஆனால் நான் சொல்லுகிறேன், நேரடியாக சொல்லுது, தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன். இப்படித்தான் நீ அறைக்குள் பலன் சொல்லிக் கொண்டிருந்த நிலைமையை சமூக ஊடகங்களின் தயவுல இன்றைக்கு லைவ்ல சொல்றேன், வாரத்துல ஒரு முறையாக சொல்றேன், நிரூபிக்கிறேன் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமோட கோட்பாட்டை. இப்படி சொல்லுங்க, இப்போது நான் சொன்ன உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சிம்மத்தில் சனிராக இருக்கும், சிம்மத்தில் சனிராக இருப்பவர்கள் இப்ப கூட யாராவது நம்ம லைன்ல இருக்கலாம், லைவ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த சனி தசை ராகு புக்தி, ராகு தசை சனி புக்தியில தான் தகப்பனை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், தகப்பனை இழந்திருப்பீங்க. எத்தனை அருமையான ஒரு அமைப்பு, அதான் சொல்றனே. அந்த தசை உங்களுக்கு எப்போது வருகிறது என்பதை பொறுத்து. இதற்கடுத்து சூரியன் 1979 சிம்மத்துல சனிராகு, அங்கே சூரியன் சரி எல்லாரும் உடனே ஒரு கணக்கு 65 கோடி பேருக்கு இப்படி இருக்குமா? சூரியன் 30 நாளைக்கு கூட மாறி மாறிட்டு தானே வர்றாரு. ஒரு ஜாதகத்தில் பலன்கள் எங்கே இருக்கின்றன? பாவகம், பாவகாதிபதி, காரகம், இது மூன்றுக்குள்ளும் பலன் நுழைஞ்சிருக்கு. இந்த மூன்றும் ஒட்டுமொத்தமாக ஒரு பாவகத்தோடு பாவத்துவமாக தொடர்பு கொள்கையில் அந்த பாவகத்தின் பலன்கள் அவருக்கு நடப்பதே இல்லை. இந்த மூன்றும் ஒட்டுமொத்தமாக சுபத்துவமாக அந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கையில் அந்த பாவக பலன்கள் அப்படியே கொட்டு கொட்டென்று கொட்டுகின்றன. இயற்கை பரம்பொருள் நமக்கு சில நிலைகள்ல, இயற்கை பரம்பொருள் நமக்கு சில நிலைகள்ல பலன் கழிக்கும் விதத்தை இப்படி அழகாக சொல்லியிருக்கிறது. அதாவது 5வது லக்னம், லக்னத்தின் காரகன் சூரியன், லக்ன அதிபதியும் லக்னாதிபதி கெட்டு போனார், லக்னம் சுபத்துவமா இருக்கிறதா. பாவக அதிபதி கெட்டு போனார், பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதா. பாவகத்தின் காரகன் சுபத்துவமாக இருக்கிறார், லக்னத்திற்கு வர வேண்டாம், 2வது வீட்டிற்கு வந்து விடுவோம், தன வீடு, நீ சம்பாதிக்கிறியா மாட்டையா. 2வது அதிபதி எப்படி இருக்கிறார்? அந்த வீட்டிற்கு 6, 8, 12 அமைப்புகள் இருக்கிறாரா? லக்ன போன காம்பினேஷன்ஸ் தானே, அவ்வளவு சுலபமா நீ ஜோசியத்தை புரிஞ்சிக்க முடியுமா? நீங்க எப்படி அவ்வளவு சுலபமா ஜோசியத்தை புரிஞ்சிக்க முடியும்? ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை காட்டுகின்ற கலை இல்லையாது. ஒரு பாவகம், தன பாவகம், இந்த தன பாவகத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார்? அந்த தன பாவகம் எப்படி இருக்கிறார்? ஒரு பாவகம், பாவகாதிபதி, அந்த பாவகத்தின் காரகனாகிய குரு எப்படி இருக்கிறார்? இந்த மூன்றும் உங்களுக்கு பங்கமர அமைந்திருக்கும் பொழுது கோடீஸ்வரன் ஜாதகத்தெல்லாம் பாருங்க, நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறீர்கள். இதற்கு லக்னாதிபதி துணை இருக்க வேண்டும். இவ்வளவும் சரியாக அமைந்திருக்கிறது, என்னுடைய லக்னம் லக்னாதிபதி அடிபட்டு போய்விட்டது, நீங்கள் முயற்சியின்றி இருக்கிறீர்கள், உங்களுக்கு சகலமும் கெட்டுவிட்டது, நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. சரி இது மட்டும் இருந்தா போருமா? இது எப்போது நடக்கும்? அதற்கான தசை அமைப்புகள் வர வேண்டும், அந்தந்த தசை அமைப்புகள். அதுக்காக உடனே பழைய 10வது பொதுவான 4வது அதிபதியாக நீச்ச தசை, 3வது அதிபதியாக நீச்ச தசை வந்தால், 4வது அதிபதியாக சனி தசை வந்தால், 5வது அதிபதியாக செவ்வாய் தசை வந்தால், 6வது அதிபதியாக குருதசை ராகுதசை வந்தால் செல்லாது. தயவு செய்து அன்பு மாணவர்களே,
இந்த மூன்றாம் அதிபதியாக நீச்சன் வந்தால், நான்காம் அதிபதியாக சனி இவர்கள் வந்தால், இந்த இந்த தசை வந்தால் வேலை செய்யாது, இதென்ற இந்த குப்பை எல்லாம் அப்படியே தூக்கி கிழிச்சு போட்டுருங்க பத்த புத்தகத்திலிருந்தே, அல்லது அந்த மாதிரியான புத்தகங்களை படிக்காதீர்கள். அதே மாதிரிதான் அந்த பாசகன் வேதகன் போதகன் இது எல்லாத்தையுமே தெளிவான ஒரு ஆர்டிகளாவே வருவோம். பத்து பொருத்தத்தை பத்தி யாருன்னா போட்டுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு இந்த கிளாஸ் இல்லை, அதை பத்தி இல்லை, இது வந்து ஸ்டார் அகாடமியோட பொதுவான பலன் அமைப்புகள், அதனால இதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. தயவுசெய்து ஒரு சூட்சமான விஷயங்களை கேளுங்க. ஆக இத்தனாவது அமைப்பாக தசை வந்தால், உதாரணமாக உதாரணமா சொல்ல போனா, மூன்றாவதாக நான்காவதாக நீச்ச தசை வந்தா, மூன்றாவதாக சனி தசை, நான்காவதாக நீச்ச தசை, ஐந்தாவதாக செவ்வாய் தசை வந்தா ஒருத்தன் வந்து அந்த தசை விளங்காதுன்னு வாங்க. நான்காவதாக சனி தசை வந்து எத்தனை பேர் கொடிசமா இருக்கிறாங்க? இது மாதிரியான பொதுவான விஷயங்கள் எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போறாரு, யாரோ ஒருத்தர் தேவையில்லாம எழுதி வச்சது, அதை முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படின்ற நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஜோதிடத்தை ஆய்வு செய்யுங்கள், உங்கள் மனதிற்கு எந்த கருத்து ஒத்துக்கொள்ளுகிறது என்பதை உண்மையாக பாருங்கள். உண்மையாக பார்க்கும்பொழுது இன்னொன்னு, காம்பினேஷன்ஸ அப்படியே சேர்த்து வச்சு என்னைக்கு பாக்குறீங்களோ அப்பொழுதுதான் அந்த உண்மையான பலன்கள் உங்களுக்கு தெரியுன்றத கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்னோட லெக்சர் போறும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம். இது வரைக்கும் ஐயா எல்லாரும் செய்யா வாங்க, இதோட இந்த உரையை முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கிட்டு கேள்வி இந்த செஷனுக்கு வந்துடலாமான்னு பாருங்க தயவுசெய்து. சரிங்கய்யா, நீங்க ஏன்னா என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. ஆக அன்பு மாணவர்களே, நண்பர்களே, ஆய்வாளர்களே, திரும்ப திரும்ப இதையே நீண்ட உரையாக சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சுபத்துவம் பாவத்துவம் சூட்சமாவல என்பதில்தான் கணிப்புகள் பலன்கள் ஒழித்து கொண்டிருக்கின்றன. ஒரு பாவகம் இயங்கும், அந்த பாவகம் எப்படி இயங்கும், சுபத்துவமாகவா பாவத்துவமாகவா என்பதை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு ஓரளவிற்கு ஜோதிட ஞானம் வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் எத்தகைய அளவிற்கு புதன் தெளிவாக ஒரு நல்ல அளவாக இருக்கிறாரோ, இது வந்து ஒரு தெய்வ கலங்க. நம்ம ஜாதகத்துல புதன் எந்த அளவுக்கு ஒரு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஜோசியத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இல்லைன்னா நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் சொன்னா, நானா இருந்தாலும், இத்தனை பேசுகின்ற எனக்கு நான் சொல்லுகின்ற விஞ்ஞான ரீதியிலான என்னுடைய ஜாதகத்தையும் நான் பொதுவெளியிலேயே போட்டிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் புதன் எந்த அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறாரோ, பாவத்தோடு இருக்கிறாரோ, எந்த அளவிற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, அந்த அமைப்பு இரண்டு பத்தாம் இடங்களோடு ஒரு புதன் பாவத்துவமே இருக்கக்கூடாது. புதன் பாவத்துவம் வந்தா நீங்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நான் அடிக்கடி ஒரு ஹால்ல கொடுக்கும்போது சொல்லுவேன், இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஹால்ல வந்திருக்கின்ற என்னுடைய பேச்சை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் புதன் சுபத்துவமாக இருக்கிறது, டீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களை தவிர. இந்த லைவ்ல கூட இப்ப என்ன லைவ்லையும் சரி, இந்த ஸ்டார் அகாடமியோட சீனிவாசனையாவுடைய இந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, எல்லோருக்குமே புதன் சுபத்துவமாக இருக்கிறது. படிநிலைகள் வேறு, உயர்நிலை சுபத்துவமாக இருக்கின்ற நான் உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். சற்று சுபத்துவம் இறங்க 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 இதில் நீங்கள் புரிந்து கொள்ளும் தன்மையோடு இருக்கிறீர்கள். ஆக புதனின் சுபத்துவ வலுவிற்கேற்ப, கிரகங்களின் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கேற்ப உண்மையான பலன்கள், அதாவது அந்த காலத்தில் நான்கு தொழில்கள் மட்டுமே இருந்தன. ஒருவன் உழுதான், ஒருவன் சண்டைக்கு போனான், ஒருவன் சேவை செய்தான், ஒருவன் அதிகாரம் செய்தான். அந்த நான்கு அமைப்புகளை மட்டுமே அன்றைக்கு பொத்தாம் பொதுவாக சொல்லிக் கொண்டிருந்த ஜோதிடம், இன்றைக்கு 4000 கல்வி முறைகள், 40,000 வேலை முறைகள் என்று வந்துவிட்டதற்கு பிறகு அவைகளின் நுணுக்க விஷயத்தை, துல்லியமான விஷயத்தை, என்னுடைய ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும் என்கின்ற 100% விதி, 8/12 சுபத்துவம் என்கின்ற என்பதை போன்ற நிறைய விஷயங்கள்ல ஒரு துறைக்கு அவ்வளவா இதா சொல்லியிருக்கிறேனே, மருத்துவத்திற்கென்று அப்படியே சொல்லியிருக்கிறேன். அந்த மருத்துவர் MBBS டாக்டரா, ஆயுர்வேத டாக்டரா, சித்தா டாக்டர் என்ற விதிகள் சொல்லியிருக்கிறேன். சின்னவர்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கிறீங்களே. ஒருவர் உதாரணமா அடுத்து வரப்போகின்ற ஒரு வீடியோ, கோயம்புத்தூர்ல ஒருத்தர் நூல் வியாபாரம் பண்றீங்களான்னு கேட்டேன், அசந்து போய் நின்னார். விடியோவா போடப்போம், நூல் வியாபாரம் பண்றீங்களான்னு கேட்டேன். ஐயா நூல் ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க, மரைன் இன்ஜினியர் ஆனா எவ்வளவு இது லைவ்லயே கேக்குறேன்ல, என்னுடைய லைவ்ல நான் கேக்குறேன்ல, இந்த துறையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே அன்பு மாணவர்களே, இத்தோடு என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொண்டு இது சம்பந்தமான கேள்விகளை எல்ஆர்எஸ் அகாடமி அனுமதிக்கின்ற நேரம் வரைக்கும் இனிமே போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு என்னுடைய இந்த உரையை உங்களுடைய அனுமதியோடு முடித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.